இட் இஸ் ஃபினிஷ்ட். ஆமா, நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்ட்டு. ஆனால் பிசாசு என்னதான் சுற்றி திரிஞ்சாலும் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சதுனால அவனால் நம்மளை தொடவே முடியாது. குட். ஆனால் அதுக்காக நாம் எப்படி வாழ்ந்தாலும் என்ன செஞ்சாலும் இயேசு நம்மளை ஆசீர்வதிப்பாரா? நோ. நாம் நம்ம வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவனால் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையவே அழிச்சிட முடியும். இதை எப்படி சொல்கிறதுனா, ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் இடம் கொடுக்காம சாத்தானால் நம்ம வாழ்க்கையில் உள்ளே நுழையவே முடியாது. எனது சாத்தானுக்கு வழி நம்ம தான் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஓகே, இந்த கேள்விக்கு பதில் தான் இந்த ஸ்பெஷல் செமினாரில் இருக்குது. இப்பொழுதும் சாத்தானுக்கு நம்ம மேலே சட்ட ரீதியான உரிமைகள் என்னென்ன இருக்குது, அதை அவன் யூஸ் பண்ணி நம்முடைய ஆசீர்வாதங்களை எப்படி தடுக்கிறான், அதை மேற்கொள்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வேதத்தின் அடிப்படையில் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்க வர்றாங்க ரெவரன் டாக்டர் ஜே லாரன்ஸ் குணசேகரன் அவங்க. ஓகே, அந்த செய்தியை இப்போ கேட்கலாமா? ஆண்டவர் சிவன் இயேசு நாமத்தினால இந்த நாளில் வந்த யாவரையும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட உங்களோடு கூட ஒரு சில காரியங்கள், வேதத்தினுடைய சத்தியங்கள், ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். விசேஷமாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் வந்து சத்ருவானுடைய காரியங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு விதமான ஒரு சோர்வுகள் உண்டாகிறது, ஒரு சில சோர்வுகள். அது மாத்திரம் இல்லை, சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம், தேவசமத்தை அதிகமாக காத்திருக்கிறோம், ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சொன்னால் இந்த ஜெயத்தை வந்து சில நேரத்தில் பார்க்க முடியாமல் இருக்குது. ரெண்டாவது, ஏன் இந்த காரியங்கள் சொல்லி நமக்கு புரியாமல் இருக்குது. சில வேலையில் தேவனுடைய சித்தமாக இருக்கலாம், கர்த்தருடைய காரியமாக இருக்கலாம், ஆனால் அநேக வேலையில் பார்த்திங்க சொன்னால் நம்ம விடுவித்துக் கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அவைகள் நம்ம விடுவித்துக் கொள்வோமே ஆனால் முற்றிலுமாய் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். அதனால தான் இன்னைக்கு பார்த்திங்க சொன்னால் இந்த டைட்டில் வந்து கொடுத்துருந்துச்சுன்னா Understanding the legal rights of the enemy. நம்முடைய சத்ரு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவன் விரும்பத்தக்க காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாது. திரும்ப நான் சொல்றேன், இதை வந்து நீங்க ஆழமா நீங்க எடுத்துக்கொள்ளணும். சத்ரு தான் விரும்புகிற காரியத்தை அவன் செய்ய முடியாது. அவன் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வர வேண்டுமானால் அது தேவனுடைய அந்த சித்தத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த will of God அப்படி சொல்லும் போது தேவனுடைய அந்த பிரின்சிபல் கோட்பாடுகளுக்குள்ளே இருக்கணும். கோட்பாடுகளில் இல்லைன்னு சொன்னா, நீதிக்கு உட்பட்டதா இல்லைன்னு சொன்னா அவன் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் அவன் செய்ய முடியாது. இதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். அவன் நினைச்சது செய்யறதுக்கு ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுக்கல, அவன் நினைச்சது அவன் செய்ய முடியாது. அப்போ அந்த அவன் செய்யறதுக்கு அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு சட்ட ரீதியான ஒரு காரியம் இருக்கணும். ரைச்சஸ்னஸ், அதுக்கு பேர் தான் வந்து நீதி என்று சொல்லப்படுகிறது. தேவன் நீதிபரர், அவர் அநீதியான காரியத்தை ஒன்றையும் அவரால் செய்ய முடியாது. அதே போல சத்ரு தன் ஜனத்தினுடைய அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவன் தலையீடு உண்டா இருக்கணும்னு சொன்னா அவனுக்கும் என்ன பண்ணணும், ஒரு நீதி இருக்கணும். யூ ஷுட் ஹாவ் அ லீகல் அப்ரோச். ஒரு சட்ட ரீதியான காரியங்கள் அவனுக்கும் காணப்படணும். அது இல்லாம அவன் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு காரியத்தை அவன் செய்ய முடியாது. ஆகையினால இதனால நம்ம என்ன பண்ணப்படுற கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல இது ஒன் ஆஃப் த ஏரியாஸ் நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம எடுத்துக்கொள்ளலாம் எபேசியர் 6 அதிகாரத்துல 11 வசனத்திலிருந்து 13 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நமக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம் என்ன சொன்னா, நாம் யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் கிரவுண்ட்லாம் கிடையாது. ஒன்னு ஆண்டவர் பக்கம், இல்லைன்னா பிசாசுடைய பக்கம். இதுதான் வந்து லைஃப். ஆண்டவர் பக்கம் போனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், யுத்தம் பண்ணுவான். அது அவனுடைய காரியங்கள். அப்ப நம்ம ஒரு யுத்தத்துல இருக்கணும், நம்ம அவனுக்கு ஜெயம் எடுத்துக்கொண்டேதான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், ஜெயம் எடுத்துக்கொண்டேதான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில வந்து எப்படி சொன்னா ஏற்றுக்கொண்டாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் இல்ல, கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்து நிற்கலாமே தவிர. ஆனா நம்ம வந்து என்ன சொன்னா யுத்தத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். அங்க பாத்தீங்க சொன்னா நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள்.
put on the whole armor of God that he may be able to stand against the wiles of the devil. 12th vasanam. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. For we wrestle not against the flesh and blood, but against principalities, against powers, against the rulers of darkness of this world, against the spiritual wickedness in high places. ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 11 வசனத்தை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படி. அப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இந்த யுத்தம் அவருடைய தந்திரங்களோட, the wiles of the enemy. அப்ப இந்த ஆர்மர் போட்டிருக்கிற அந்த சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 13 வசனத்தை சொல்லும் போது சொல்றாரு, எல்லாவற்றையும் முடித்து நிற்கிறவர்களாக, டு ஸ்டாண்ட். ரெண்டு காரியங்கள். அப்போ த ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்மோஸ்ட் திங் வந்து நம்ம இந்த லீகல் ரைட்ஸ் போறதுக்கு நீங்க புரிஞ்சுக்க சொல்ல விரும்புறேன் என்ன சொன்னா, இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுகிற அனுபவம் இருக்கணும். இது ஏதோ ஒரு நாளைக்கு எடுத்து போட்டுக்கிறது இல்ல, ஒவ்வொரு நாளும் தரித்துக் கொள்ளுகிற அனுபவம் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு நோட். ஒவ்வொரு நாளும் அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் பாத்தீங்கன்னா, அங்க ரட்சணை தலைச்சீராக போடும், நீதி என்ன மார்க்கவசம், சத்தியம் என்ன கச்சு, பாத்தீங்கன்னா விசுவாசம் என்ன கேடகம், கால்களில் பாதரைச்சு அது போடுற சுவிசேஷம் பாதரைச்சு, கைகளை பார்த்து என்ன சொன்னா ஆவியின் பட்டயம் வசனத்தை இருக்கணும். அப்படி என்ன சொன்னா, எவ்ரி டே அவர் லைஃப் இதை பாத்தீங்கன்னா, நம்ம இந்த காரியங்களில நாம் அணிந்திருக்கிறோமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலை கடந்து போகும் பொழுது இதை அணிந்திருக்கிறோமா பார்க்கணும். ஏன்னா நம்முடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய தந்திர உபாயங்கள், அதுக்கு எதிர்த்து நிற்கணும். இஸ் அ டிசீவர், நல்லா புரிஞ்சுக்கங்க. அவன் வந்து பலசாலின்னு சொல்லி அங்க இடத்துல போடல, நமக்கு பயன் நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை, அவன் பலசாலி என்று போடலாம். இந்த இடத்துல அவன் தந்திரக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் ஸ்டாண்ட். அப்ப என்ன பண்றான், தந்திர உபாயங்களை பயன்படுத்துவான். இந்த தந்திர உபாயங்களை பயன்படுத்தும் போது அவைகளை நாம் என்ன பண்ணணும், மேற்கொள்ளா இருக்கணும். அதான் பவுல் சொல்றாரு, அவனுடைய தந்திர உபாயங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. அவன் எப்படி வருவான், அவன் என்ன செய்வான், நமக்கு தெரியணும். வசனத்திலிருந்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம முதலாவது என்ன பண்ணுச்சுன்னா, நம்மை நாம என்ன பண்ணும், பலப்படுத்திக்கொள்ளும். இட்ஸ் அன் எவ்ரிடே வொர்க். ஒவ்வொரு நாளும் நம்ம பலப்படுத்திக் கொள்ளணும், சரிங்களா? இந்த காரியங்கள் நம்ம போய்கொண்டிருக்கணும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, போறது இன்றைக்கு நம்ம எடுக்கிற நம்ம தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய நேரத்துல இது நம்ம வந்து மறந்து போகிற ஒரு காரியம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம், அப்ப அதுல இருந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். 1 யோவான் 2:1-2 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானான் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல பாத்தீங்க சொன்னா, இயேசுவை எப்படி அங்க காண்பிக்கிறார் பாத்தீங்கன்னா, யோவான் பரிந்து பேசுற அட்வொகேட், பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஓகே, 2வது வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, அல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். அங்கே யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி கொண்டு வர்றாருன்னா, ஒரு அட்வொகேட். வெர்ஸ் 1 அந்த ஆங்கிலத்துல அப்படியே வாசிச்சிருவோம். மை லிட்டில் சில்ட்ரன், தீஸ் திங்ஸ் ஐ ரைட் அன்டு யூ தட் ஹி சின் நாட், தட் இஃப் எனி மேன் சின் வி ஹேவ் அ அட்வொகேட் வித் தி ஃாதர் ஜீசஸ் கிரைஸ்ட் தி ரைச்சியஸ். ஒருவன் பாவம் செய்வானானால் அங்க பார்த்தா நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இஸ் அன் அட்வொகேட். அப்போ அவருடைய வேலை என்ன, அங்க பாரு பாத்தீங்க சொன்னா, அந்த நீதியை உண்டாக்க வேண்டும். ஒரு அநீதி அங்க உண்டா இருக்கிறது, இப்ப நீதியை கொண்டு வரணும், அப்ப நமக்காக வாதாடுக வேண்டியதா இருக்கிறது. இந்த காரியங்கள் நம்ம என்ன புரிஞ்சு சொன்னா, எப்படி இந்த உலகத்துல சட்டத்திட்டங்கள் இருக்கிறதோ அதே போல ஆவிக்குரியவைகளிலும் சட்ட திட்டங்கள் உண்டு. ஆண்டவர் உண்டாக்கின எந்த ஒரு காரியமும் பாத்தீங்க சொன்னா ஒரு சட்டம் இருக்கும். எல்லாத்துக்கும் டஸ் தி லாஸ், லா இல்லாம எதுவுமே இருக்காது, ஒழுங்கின்மையே அங்க இருக்காது ஆண்டோடைய. அப்ப பாத்தீங்கன்னா இவை எல்லாவற்றையும் பார்த்தீங்க, எல்லாமே நான் பாக்குற சந்திரன் சூரியனா இருந்தாலும் சரி, மரச்செடி கொடிகளும் சரி, எல்லாமே பாத்தீங்க சொன்னா இந்த காரியங்களில சட்டங்களில் அப்படின்னா, த லாஸ் ஆஃப் காட், தேவனுடைய
சட்டங்களை நியாயப்பிரமாண பிரமாணங்களிலே தேவனுடைய பிரமாணங்களிலே அவைகள் எல்லாமே அடங்கி இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் அப்படிதான் நம்ம வைத்திருக்கிறார். இதை வைத்திருக்க இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது இப்ப என்ன நடக்குதுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்துல மனிதன் பாவம் செய்கிறான், அவன் விழுந்து போறான் ஏதேன் தோட்டத்துல. இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம், அது டைரக்டா அவர் வந்து இறங்கி காரியங்களை செய்யலாம். அவர் வந்து என்ன பண்ணல, அப்படி செய்யல. அவனை அவர் என்ன பண்றாரு, அந்த அநீதி உண்டாயிட்டு இப்ப அங்க பாத்தீங்கன்னா லீகல் ரைட் இஸ் கிவன் டு தி எனிமி. இப்ப பாவம் அங்க உள்ள வந்த உடனே பிசாசுக்கு அங்கே ஆதிக்கம் உண்டாயிருக்கிறது, அங்க கொடுத்தாச்சு. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணல, எப்படி நீ வந்த எதுவுமே இல்ல கேட்கல அவரு. ஏன்னா தட்ஸ் அ லா, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ பிரின்சிபல். அங்க பார்த்தா ஹி ஹஸ் அ லீகல் ரைட். பாவம் எங்கே உண்டோ அங்கே அவனுக்கு அதிகாரம் உண்டு அந்த காரியங்கள். அப்ப என்ன பண்ண சொன்ன இடத்துல ஆண்டவர் அதை நிவர்த்தி செய்வதற்கு பாத்தீங்க சொன்னா, தன் குமாரனாகிய கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்புகிறார். அனுப்பி அவர் பாவங்களை சுமந்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து அது பாவங்களுக்காக பலியாக பிராய்ச்சித்த பலியை உண்டாக்கி அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்பை உண்டாக்கி அவர் உயிரோடு எழும்பி அவர் என்ன பண்ண சொன்னா நமக்கு நீதி உண்டாக்குகிறார். எவ்ரிதிங் இஸ் ஆன் தி ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். அந்த நீதி இல்லை நமக்கு உண்டாகிறது. இப்ப பாத்தீங்க சொன்ன ஆண்டவர் எதையுமே பாத்தீங்கன்னா தன் காரியங்களை எதையுமே ஒரு லா இல்லாம அப்படின்னா ஒரு பிரமாணம் இல்லாமல் எதையுமே அவர் செய்யறது இல்லை. எல்லாவற்றையும் ஒரு நீதி உண்டாக்க வேண்டும். நீதி இல்லாத எந்த ஒரு காரியங்களுக்கும் அவர் இடம் கொடுக்கறது இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசு செயல்படுவதற்கு அவன் என்ன செய்கிறான் சொன்னா ஒரு வகை தேடி அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். ஒன்று பேதுரு 5:8 எடுத்துக்கோங்க. பேதுரு அங்க சொல்லி கொடுக்குற காரியத்தை பாருங்க, தெளிந்து புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பி சோபர், பி விஜிலன்ட், பிகாஸ் யுவர் அட்வர்சரி த டெவில் ஆஸ் அ ரோரிங் லயன் வாக்கத் அபவுட் சீக்கிங் ஹூம் ஈ மே டெவர். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நல்லா பாத்துக்கோங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு எவனை விழுங்கலாமோ. அப்ப இஸ் லுக்கிங் அவுட் ஃபார் அன் ஓப்பனிங். அவன் வந்து விழுங்கக்கூடிய ஒரு வழியை உண்டாக்குற இடத்துலதான் அவன் போக முடியும். வழி இல்லாத இடத்துல அவன் போக முடியாது. ஏன்னா அது நீதி இருக்காது, அவனுக்கு ஒரு உரிமை இருக்காது. அப்ப அவன் என்ன பண்றான், ஒவ்வொரு இடத்துல தேடுகிறான். ஆதாம் ஏவாள் இருந்த பொழுது அவங்க மேல ஆதிக்கம் செலுத்த முடியல, காரணம் அவருக்கு தேவனுக்குள்ள இருந்தாங்க. பாவம் செய்த பொழுது பாவம் அவர்களை ஆண்டு கொண்டது, பிசாசு அவர்களை ஆள ஆரம்பித்தார். அவங்களுக்கு தங்கள் பிரியமான காரியத்தை அவர்களால செய்ய முடியல, பாவத்தின் அடிமைத்தனத்துல வாழ ஆரம்பித்தாங்க. அப்ப அதுதான் இங்க சொல்லப்படுகிற காரியம் சொன்னா, இயேசுவினால விடுவிக்கப்பட்ட ஜனங்களை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவன் செயல்படுவதற்கு அல்லது அவன் விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு அவன் வகை தேடுகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும், அவன் வகை தேடுறான். பவுல் எழுதும் பொழுது எபேசியர் 4:26-27 பாருங்க, பவுல் சொல்லி கொடுக்கிறார் அந்த இடத்துல ஒரு காரியம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. பி ஆங்கிரி அண்ட் சென் நாட், லெட் நாட் த சன் கோ டவுன் அப்பான் யுவர் ராத். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். Neither give place to the devil. பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடாமல் அப்படின்னு நாங்க சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நாம இடம் கொடுக்காம அவனாலே ஒரு இடத்தை எடுக்க முடியாது. This is very important for us to understand. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் இடம் கொடுத்தால் மாத்திரம்தான் சத்துரு அங்கே நம்ம இடத்துல எடுத்துக்கொள்ள முடியும். இதை வந்து நம்ம வந்து ஆணித்தனமா புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது காரியம் கர்த்தருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வாக்குத்தத்துக்கு ஏற்ப இல்லைன்னு சொன்னா, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன சொன்னா, சத்துருக்கு ஏதோ ஒரு இடத்துல அங்கே இடம் உண்டாயிருக்கிறது. அந்த இடம் அவன் உள்ள வரும்போது நல்லா பார்த்துக்கணும், அந்த லீகல் ரைட்ல அவன் நிற்கும் பொழுது அந்த காரியத்தை நீங்கள் உடைக்காமல், அந்த காரியத்தை உடைக்காம அவனை வெளியே அனுப்ப முடியாது. இதுதான் முக்கியமானது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியம் இருக்கிறது தேடணும். ஜென்ரலா எதுவுமே எடுக்கூடாது. பாவம் என்ற வார்த்தை வந்து ஜென்ரல், நல்லா புரிஞ்சுக்கணும். பாவம் என்ற வார்த்தை ஜென்ரல், ஆனா we have to be specific. ஏன்னா அவன் வந்து என்ன பண்ண முடியாது, என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஆண்டு கொள்ள முடியாது. ஏனால் கிறிஸ்து இயேசுனாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், அவர் என்ன விடுச்சு வச்சிருக்காரு,
அப்ப நான் ஆசுவாதத்துக்கு உரியவன், நான் நன்மைக்கு உரியவன், நான் ஆசுவாதமா இருப்பேன், என் பேரை அவர் பெருமைப்படுத்துவதா வசனம் இருக்குது. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இதுதான். அப்ப இந்த வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறலன்னு சொன்னா வாக்கு கொடுத்தவர் மேல பிரச்சனை இல்லை, அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க தெரியல. நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த வாக்கு தத்தம் எனக்கு என்ன பண்ண தெரியல, சுதந்திரிக்க தெரியல. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, கர்த்தர் சொன்னாரு அவர் செய்வார், கர்த்தர் சொன்னார் கர்த்தர் செய்வார், ஆனா கர்த்தர் நீதியின்படிதான் செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில அதற்கு தடைகள் இருக்குமானா நீங்க தான் ரிமூவ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க தான் ரிமூவ் பண்ணணும். செங்கடல வந்து நிக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நம்மளை கொண்டு செல்வேன்னு சொல்றாரு, வெளியே கொண்டு வர்றாரு. இப்ப பார்வன் இந்த பக்கம் சேனை நிக்கிறது, இங்க வந்து செங்கடல் நிக்குது. உடனே ஆண்டவர் என்ன செய்யலாம், அப்படியே உடனே இறங்கி அதை பண்ணணும், இது செய்யணும். எகிப்து அற்புதம் பண்ணவர் இங்க வந்து இறங்கி செய்யணும் இல்ல. அவர் சொல்றாரு, மோசே நீ என்னிடத்துல முறையிடுக்கு தானே, நீ போய் செங்கடலை பிளந்து விடு. நல்லா பாருங்க, அங்க சொல்ற நீ போய் பண்ணு. Because now is the time you have to do. நீ செய்ய வேண்டிய நேரம் இந்த காரியங்கள். அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, சில காரியம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கிறது. அதே போல பாத்தீங்க சொன்னா, யுத்தத்துக்கு போறான், அந்த இடத்துல வந்து எதையும் எடுத்து வரக்கூடாதுன்னு சொல்ற ஆண்டவர். ஆகான் தீட்டு உள்ளதை எடுத்து வந்து அவனுடைய பாளையத்துல வைக்கிறாரு. அந்த தீட்டு பாளையத்தையே தீட்டு படுத்தி என்ன பண்ணி சொன்னா, தோற்கடிக்க வைத்தது. The first time they lost. நல்லா புரிஞ்சுனா, See, this is called the righteousness of God. தேவன் அவர் பிரியமில்லாத காரியம் அல்லது பாவம் என்கிற ஒரு காரியம் நமக்குள்ள இருக்குமே, ஆனால் சத்ருவுக்கு அவனுக்கு என்ன சொல்றது, இடம் கொடுக்க கூடிய காரியங்கள் வாழ்க்கையில இருக்குமே, ஆனால் அவைகளை நாம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயமெடுத்தால் மாத்திரம்தான் கர்த்தர் அங்கே தம் மகிமையை விளங்க செய்ய முடியும். அதனால புரியணும், இட் ஹாஸ் டு பி டன், இல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வசனத்தின்படியே வாசல்ல வந்து என்ன பண்ண, நான் தட்டுறேன், ஐ ஒன்லி நாக், நான் தட்டுதான் செய்யறேன், நீ திறக்கணும். சோ காட் இஸ் கிவன் அஸ் எ டெசிஷன் மேக்கிங் பவர். கர்த்தர் எனக்கு தீர்மானத்தை எடுக்கும்படி ஒரு சுயாதீனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் தீர்மானிக்கணும், நான் தீர்மானித்தால் மாத்திரம்தான் அந்த காரியங்கள் எனக்கு வாய்க்கும். அப்ப கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நான் தீர்மானிக்காம நடந்த இருமனம் உள்ளவனை போல இங்கேயும் அங்கேயும் நான் இருந்தேன்னு சொன்னா கர்த்தரால எதுவுமே எனக்கு செய்ய முடியாது. ஆகையினால என்ன பண்ற, பிசாசு என்ன பண்றான், அவன் செய்யறது நம்மை வஞ்சிக்கிறான். ஞாபகத்துக்கு டிசப்ஷன், ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு காரியம், ஐ நீட் எ ஹீலிங். இப்ப என்ன பண்ற சொன்னா, ஒரு சுகம் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள் என்ன பாத்தீங்கன்னா, ஆண்டவனை சுகப்படுத்த கர்த்தர் மேல செய்யக்கூடாத காரியம் இல்லை, ஆண்டவரையும் தழுவில குணம் சத்தியம் அது. அப்ப அந்த அந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறணும். நிறைவேறலன்னு சொன்னா என்ன தடைகள் இருக்குது என்பதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அண்டர்ஸ்டாண்ட் இஸ் வெரி கிளியர்லி, காட் இஸ் அ ஃபேத்ஃபுல் காட். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. God's decision is this, and this is the desire of God. அப்ப அந்த அந்த காரியங்கள் உள்ள வரலச்சுனா, there is something that is hindering it. நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த காரியங்கள் நம்ம தான் எடுத்து போடணும், நம்ம தான் ரிமூவ் பண்ணணும். இன்றைக்கு சத்ருவானவன் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில அவன் செய்கிற சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். யோவான் 8:32 ஆண்டவர் இப்படியே சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And he shall know the truth, and the truth shall make you free. கிறிஸ்துவ வாழ்க்கையில பாத்தீங்க சொன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு காரியம் இல்லை, நீங்கள் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமா, அவ்வளவுதான். Where does the power move? சத்ரு என் வாழ்க்கையில இந்த காரியங்களை செய்யற பெரிய பெரிய மலைகள் இருக்குது, எல்லாமே இருக்கலாம், ஆனா இவைகளை நான் மேற்கொள்வதற்கு எனக்கு தேவை என்ன சொன்னா, தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ட்ரூத். அவ்வளவுதான், சத்தியத்தை அறியும் பொழுதுதான் விடுதலையாகும். ஆனா அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண சொன்னா, அவன் பிசாசு என்ன பண்றான், நான் உங்களுக்கு கேட்கற சொன்னேன், அவனுடைய தந்திர உபாயங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ண தெரியணும். அவன் என்ன பண்றான், அவுட் கன்ஃபியூஷன். பிசாஸ் என்ன செய்யறான், ஒரு குழப்பத்தை உங்களுக்கு கொண்டு நடக்கிறான். இது எப்படின்னு சொல்லி, அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு வந்து குழப்பங்களை போகும்பொழுது
தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறியாது இருக்கிறோம். அது இல்லாம இருக்கும்போது என்ன போயிடுச்சு சொன்னா நமக்கு வந்து ஜெயம் எடுக்க முடியாது. ஒரு ஆசீர்வாதத்துல வாழ வேண்டிய நாம் ஆசீர்வாதத்தை அற்றவர்களாக ஆசீர்வாதம் இல்லாதவர்களை போல காணப்படுது. இதான் நம்முடைய இதை. சோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ். சரிங்களா, ஒரு காரியத்தை பார்க்கலாம் நம்ம. வி வில் சி வாட் ஆர் த ஏரியாஸ் அமௌண்ட் மோஸ்ட் காமன் லீகல் ரைட்ஸ் விச் த எனிமி ஆல்வேஸ் யூசஸ். நம்முடைய விடுதலையின் காரியங்கள்ல நம்ம விடுவிக்கப்பட வேண்டிய மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிவரன்ஸ் விடுதலையின் ஊழியத்துல நம்முடைய வாழ்க்கையில விடுதலை வேணும் போது பிசாசு எந்தெந்த இடங்களில அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த சட்ட ரீதியாக அவன் நின்று கொண்டார். அந்த லீகல் ரைட்ஸ் அவன் வந்து நிக்கிறான், எப்படி அதை செய்கிறான்னு சொல்லி எந்தெந்த பகுதிகளை செய்கிறான்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது பாவம். 1 யோவான் 3:4. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். Transgression of the law. தேவனுடைய வார்த்தையை மீறுவதே பாவம். நம்ம முதலாவது புரிஞ்சு கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதே பாவம். அப்போ என்ன பண்றேன் சொன்ன பாவமானது நமக்குள்ள இருக்கிறதா. அப்ப என்ன சொல்ல, நம்ம பாவம் செய்யாம இருக்கல, என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்க நம்ம சில காரியங்களுக்கு பாவம் செய்கிறோம், தேவனத்துல மன்னிப்பு கேட்டு இரக்கம் பெற்றுக் கொள்ளுகிறோம். இது வந்து ஒரு பகுதி. இன்னொரு பகுதி பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா பாவத்துல வாழ்கிற அனுபவம். 2 things are very different. பாவத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க விழுந்து எந்திரிக்கான்ற மன்னிப்பு கேட்டு உங்களை நீங்க சரி செய்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் உண்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாவத்திலேயே வாழ்கிற அனுபவம், இது ரெண்டு இருக்கிறது. சோ இந்த காரியத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டைப்ஸ் ஆஃப் சின் அதை கொஞ்சம் சின்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் சொல்றேன். 1, மீறுதல், சரிங்களா. 2வது பாத்தீங்கன்னு சொன்னா பிரசம்ஷியஸ் சின். அது எப்படின்னு சொன்னா அக்கிரமம், பிளான் பண்ணி சில காரியங்களை நம்ம செய்யறது, தெரிந்து எல்லாம் பண்ணி நம்ம செய்கிற காரியம். 2. 3வது பாத்தீங்கன்னா மறைவான பாவம். இந்த மறைவான பாவம் என்னன்னு சொன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. உங்க சிந்தையில காரியங்களை செய்கிற ஒரு காரியம், அதே அவனுக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவைகள் என்ன பண்ணுதுனா பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்றதுல யூ லிவிங் இன் இட். இவ்வளவு ஒளிந்து இருக்கங்க. நீங்க ஒருவேளை கேட்கலாம், நான் இது என்னுடைய வருமானங்களுக்கும் இந்த பாவத்துக்கு என்ன சம்பந்தம், நமக்கு தெரியாது. பட் தேர் இஸ் அ கனெக்ஷன். ஞாபகத்துக் கொள்ளுங்க, சாபம் உள்ளே வந்து இருக்கிறது. பிசாஸ் வந்து என்ன பண்றான், அவன் ஆதிக்கம் செய்யறான். பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் அவைலபிள் இன் யூ. இந்த காரியங்கள்ல நம் ஜெயம் எடுக்காததுனால, இந்த காரியங்களை நாம் மேற்கொள்ளாததுனால பிசாஸ் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் நம்முடைய ஆசுவாதத்தினுடைய தடையை, ஏதாச்சும் ஒரு பகுதியில, எல்லா பகுதியும் செய்ய முடியாது, அவன் இதோடைய டைரக்ட் லிங்க் ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அந்த லிங்க்ல என்ன பண்ண கனெக்ட் பண்ணிடுவோம். அதனாலதான் எப்பொழுதுமே உங்களுடைய வாக்கு தத்தங்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள், வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னும் போது அதுக்கு எதிராக காரியம் நடக்கும் போது நீங்கள் போக வேண்டியது ஆவியான இடத்துல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் சகல சத்தியத்திலும் உங்களை போதித்து நடத்துவார். ஆமே, சகல சத்தியத்துல மறந்துடாதீங்க. You must go to God. அவிடத்துல போகணும், கேட்கணும் எது ஆண்டவரே எந்த காரியங்கள். ஏன்னா பாவம் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு லீகல் ரைட். ஒரு சிம்பிள் இது உங்களுக்கு நான் சொல்றேன், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த தசம பாகம் என்கிற காரியம் நிறைய பேருக்கு சாபத்தினுடைய இடத்துல நிக்க வைக்கிறது. நிறைய பேருடைய பிரச்சனை தசமாகன்ற காரியம். சபையில ஆண்டவர் இந்த தசமபாக காணிக்கையை கொண்டு வந்ததே தன் ஜனத்தை ஆஸ்வதிக்கிறதுக்கு. நல்லா புரிஞ்சுக்க, டு பிளஸ் ஹிஸ் பீப்புள். எதுக்கு அவருக்கு என்ன காசு வேணுமா, அவருக்கு பலிகள் வேணுமா, எது வேணும்? நோ, இட் இஸ் அ வே டு பிளஸ் யூ. சாபமாய் இருக்கிற இந்த பூமியை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் செய்த ஒரு நீதியின் பாதை தான் தசமபாக காணிக்கை. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா சத்திய தெரிந்த பின்பு, சத்திய தெரிந்த பின்பு என்ன பண்ணிருக்கோம், அது என்ன பண்றோம், செய்யறத வந்து ஏதாச்சும் எக்ஸ்கியூஸ், பிரச்சனை எனக்கு, போராட்டம் எனக்கு, எனக்கே பத்தல, இல்லைன்னு சொன்னா நான் பிரிச்சு கொடுப்பேன். சில நேரத்துல என்ன சொல்றதுன்னா அவருக்கு என்ன கொடுக்க, நம்ம இங்க கொடுக்கலாம், பாவம் அவர் ஏழை பாஸ்டர், அவங்க ஏழை, அவங்க கஷ்டப்படுற, இப்படிப்பட்ட காரியங்கள். 2வது அதிகமா வந்தா கொடுக்கறது இல்லை.
ஞாபகத்துக்கணும். என்ன சொல்றேன், யூ ஹட் பி வெரி கேர்ஃபுல் இன் யுவர் பிலீஃப் சிஸ்டம். ஒருவேளை நீங்க விசுவாசிக்கிறீங்க, நான் தசமாகம் அல்ல தேவனுக்கென்று அதிகமாய் கொடுக்கிறவன், ஏன்னா நான் வந்து புதிய ஏற்பாடுல இருக்கிறேன், நான் அதிகமாய் கொடுப்பேன், ஆண்டவருக்கு சரியா செய்யறேன்னு சொன்னா அந்த விசுவாசத்தின்படி வாழலாம் நீங்க. யூ கேன் லிவ், பட் இட் ஷுட் பி பியாண்ட் த லா. நியாய பிரமாணத்தினுடைய செய்கையை காட்டிலும் அதிகமாய் இருக்க வேண்டும். இவைகளால என்ன ஆகுதுச்சுன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், when the principles of blessing God has kept for you, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கோட்பாடுகளை வைத்திருக்கும் போது, தெரிந்து இந்த சத்தியத்தை அறிந்த நீங்கள், அறியாதவங்களை பத்தி நான் பேசல, அறிந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் அதற்கு கீழ்ப்படியாத பொழுது அது பாவமாயிருக்கிறது, மீறுதல் பாவம். சில நேரத்துல தெரிந்து என்ன பண்றோம், அக்கிரமம் எப்படின்னா கொடுக்கறது இல்லை, தெரியும், அது ஒரு எக்ஸ்கியூஸ் வேற கொடுப்போம், ஆண்டவருக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்வோம். இல்ல, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே, இட் இஸ் அ பிளெஸிங், இட்ஸ் அ ஒபீடியன்ஸ், ஞாபகம் வச்சுக்கணும், கீழ்ப்படிதல் அது. கீழ்படி போனீங்கன்னா செழிப்பு உங்களுக்கு, விதைக்கிறவன் அறுப்பான். விதைக்கிறது நான்கு விதமான காரியங்கள் இருக்கு, தசமபாகம் ஒன்று, காணிக்கை ஒன்று, முதற்பாலன் ஒன்று, ஏழைகளுக்கு இறங்குறது காரியம் ஒன்று, அதுக்கப்புறம் சீட் ஆஃபரிங், இட்ஸ் ஏ, இவ ஒன்னு வித்தியாசம். ஏன் ஆண்டவர் தனித்தனி பேர் கொடுக்கணும் அதுக்கு, மொத்தமா காணிக்கைன்னு சொல்லி முடிச்சிருக்கலாமே, இல்ல, ஹி கெப்ட் இட் செப்பரேட். நல்லா புரிஞ்சுங்க, இவை எல்லாவற்றையும் நாம் பெருக வேண்டும், ஏன்னா இவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான், தசமாகத்தை கொடுக்கிறவன் கத்தர் கடன் கொடுக்கிறான்னு சொல்லி ஆண்டு சொல்லல. தசமாகத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நீ என்னை கனப்படுத்த வேண்டும். வித் டிஃபரன்ஸ் மஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான், இஸ் நாட் ஹானரிங் காட், ஹி இஸ் பிளெஸிங் த பீப்புள். ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவனுக்கு திரும்ப கொடுப்பார். ஆனா தசமாகம் அப்படி இல்லை, இட் பிலாங்ஸ் டு காட், த ஃபர்ஸ்ட் போர்ஷன். அப்படி வந்து கொடுக்கும்போது, ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது, நீங்க அவரை கனம் பண்றீங்க. நீங்க கனம் பண்ணும் முதல் கனம் பண்றாரு, நீங்க கொடுக்கலன்னு சொன்னா நீங்க கனம் பண்ணல. Then how you expect God to honor you? இப்ப என்ன பண்ணுவா பிசாசு, என்ன பண்றான், உங்க கையின் பிரயாசங்களில என்ன பண்ண மாட்டா, இது தடைகள் பண்ணுவான். Yes, every right now has a legal right happening. அதே மாதிரி விசுவாசத்தில் வராத யாவும் பாவமே. அப்ப அவிசுவாச காரியங்கள் உண்டாகும் பொழுது அவனுக்கு தேச லீகல் ரைட், இட் ஹேப்பன்ஸ் டு ஹிம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் என்ன செய்யறான்னா, ஃபர்ஸ்ட் சிந்தையில கொண்டு வருவான். சிந்தையில வந்து உங்களுக்கு எல்லா டெம்பரேச்சர் ஆல்வேஸ் கம்ஸ் இன் யுவர் மைண்ட், உள்ளுக்குள்ள கொண்டு வந்து அதை செயலாக்கத்துல கொண்டு வர வைப்பான். அந்த செயலாக்கத்துல வரும்பொழுது பாத்தீங்க சொன்னா, நீங்க செய்கிற காரியம் எப்படி இருக்குன்னு சொன்னா, தேவனுக்கு அற்ற காரியங்களுக்குள்ள போயிருக்கு உங்களை அறியாமையே. நீங்க நினைப்பீங்க, நான் ஆண்டவருக்கு தான் செய்கிறேன், கத்தருக்கு தான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பாத்தீங்கன்னா நீங்க அறியாமையே தேவனுக்கு பிரியமில்லாதக்குள்ள. ஏன்னா ரெண்டு வகையான நீதி இருக்கிறது, ஞாபகத்துக் கொள்ளுங்க, பாவத்துல இருக்கும்போது ஜாக்கிரதையா இருக்கிறது, பாவத்தை குறித்து சொல்லும, தேவனுடைய நீதி, சுய நீதி, இது ரெண்டு இருக்குது. இஃப் யூ ஆர் டூயிங் திங்ஸ் அக்கார்டிங் டு தி ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட், அது எப்போ உண்டாகிறது, விசுவாசத்தினாலே அங்கு நீதி உண்டாகிறது, தட்ஸ் ரைச்சஸ்னஸ். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் விசுவாசிக்கிறேன் ஆகையினால் அதை செயல்படுகிறேன், பாத்தீங்க சொன்னா அதுக்கு பேர் என்னன்னா ரைச்சஸ்னஸ். ஆனா அதை விட்டுட்டு நீங்க உங்களுக்கு இருதயத்தின்படி, நீங்க நினைக்கிறபடி, உங்க நீதியின்படி நீங்க செய்ய காரியங்களை செய்ய விரும்புனீங்கன்னா அது சுய நீதியாய் மாறுகிறது, அது பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியம் இல்லாதது. We need to understand these things. இப்ப என்ன, அந்த தேவ நீதியை அற்றோலாய் போகும் பொழுது சத்துருக்கு அங்க இடம் உண்டாது, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இஸ் வெயிட்டிங் ஃபார் தட், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அடுத்தது பாத்தீங்கன்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது வந்து நமக்கு எல்லாத்திலும் பரிசுத்தாவியனுக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறது. சரி, இப்போ நம்ம வந்து இந்த பாவத்துல வாழ்ற நமக்கு வெளியே எப்படி வருது, நெக்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதுவுமே வந்து இட் இஸ் நாட் சச் அ வெரி டிஃபிகல்ட் திங், ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில மரித்ததுனால எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து முடித்திருக்கிறார். அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னா, எந்த காரியத்துல இருந்தோம் அவன் என்ன சொல்றது, வைத்திருக்கிற அந்த லீகல் ரைட், அந்த சட்ட விதமான அவனுக்கு இருக்கிற அந்த காரியத்தையும் நீங்க உடைக்க முடியும், யூ கேன் பிரேக் இட். ஏன்னா இயேசு
உங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். அப்ப இப்ப நான் என்ன செய்யணும்? முதலாவது என் பாவங்கள் அல்லது என் தப்பிதங்களுக்காக, என்னுடைய ரகசிய பாவங்களுக்காக தேவனிடத்துல நான் மன்னிப்பு கேட்கும். We have to cleanse yourself. சில காரியங்கள்ல மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீங்க ஒருவேளை யாரை நியாயம் தீர்த்திருப்பீங்க சொன்னா அதே அளவினாலும் உங்களுக்கு அளக்கப்பட்டிருக்குமே, ஆனா நீங்க சொல்லணும், ஆமா ஆண்டவரே இந்த சூழ்நிலை ஒரு சகோதரன் இருக்கும் பொழுது இந்த காரியத்தை செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க, ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புங்க. இயேசுடைய ரத்தம் எப்பொழுதும் நம்ம கழுவி சுத்திகரிக்க இருக்கிறது. So you cleanse yourself, repentance. அப்ப என்ன பண்றீங்க? ரத்தத்தினால கழுவி உங்களை சுத்திகரிக்கிறீங்க. ஒன்று யோவான் 1:9 ரொம்ப அழகா நமக்கு சொல்லுது. நான் ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெரி கிளியர் இட் இஸ். 1 John 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அந்நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. அவர் சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்போ சத்துருடைய காரியங்களுக்கு பாத்தீங்க சொன்ன நீங்க விலக்கு ரிலீஸ் ஆகுறதுக்கு ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் சின், எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான காரியம் இருந்தாலும் சரி, அவளது விடுவிப்பதற்கு இயேசுடைய ரத்தம் உங்களுக்கு இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும் சொன்னா, வி கிளென்ஸ் ஆர் செல்ஸ். அதனாலதான் எப்பொழுதும் இரவுல படுக்க போறதுக்கு முன்னாடி ஏன் ஜெபம் பண்ண சொல்றாங்க, யூ ரீகவுண்ட் த டே, நாள் முழுவதும் கலந்து போனாண்டவர செய்யணும். ஐ வென் த்ரூ இந்த காரியங்கள். அப்ப ஆவியானவர் உதவி செய்வார். டேக் டைம், கிளென்ஸ் யுவர் செல்ஃப் ஆஃப் எவ்ரி அன்கிளீன்னஸ் ஆஸ் த பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசுடைய ரத்தத்தை கேட்டு உங்களை கழுவுங்க, சுத்தம் பண்ணுங்க, உங்களை கிளென்ஸ் யுவர் செல்ஃப். அப்ப என்ன பண்ற ஆண்டவர் உங்களுக்கு கழுவும் பொழுது சத்ருக்கு இடம் இல்லை, சத்ருக்கு இடம் இல்லை. அதான் முக்கியமானது, புரியணும் நமக்கு. சத்ருக்கு இடம் கிடையாது. அப்ப அவனால என்ன பண்ண முடியாது? யூ கேனாட் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் யூ. ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமா அவங்க பண்ண முடியாது. அதான் ரத்தம். இயேசுடைய ரத்தம் எங்க இருக்கிறதோ சத்ருடைய வல்லமை சேர்ந்து போகும். ஒரு காரியம் செய்ய முடியாது, நம்ம உணர வேண்டியதா இருக்கிறது. ஆகினால இயேசுடைய ரத்தத்துல கழுவி உங்களை சுத்தி கொள்ளுங்க. அப்பொழுது அவன் உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரத்தை அவன் இழந்து போவான். ஏதோ வந்து ஒரு சடங்காச்சாரமா பண்ணிடாதீங்க, அண்டவரே ரத்தத்தை கழுவ இல்ல, அறிக்கை செய்து கழுவி அண்டவர் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை செல்வ ஒப்பு கொடுத்து செய்யுங்க. தட் இஸ் எவ்ரி டே. இது வந்து ஏதோ ஒரு நாளுக்கு இல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. என்ன இதை உடைக்கணும், அதர்வைஸ் என்ன ஆகுதுன்னா, ஹி ஸ்டாண்ட்ஸ் ஆன் இட். இந்த பாவம் உடையிற வரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் எந்த பகுதியில் இது லிங்க் ஆயிருக்கோ, வேர் இட் இஸ் கனெக்டட், அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரவே முடியாது. நீங்க நல்லா ஜெபிக்கலாம், நல்ல ஊழியங்க சில நிறைய காரியம் செய்வீங்க, எல்லாம் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்துக்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, வருஷங்கள் கடந்து போகும், வருஷங்கள் கடந்து போகும். யூஆர் அ குட் பர்சன், எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணிடுவோம் தெரியுமா, ஒரு இடத்துக்கு வரும்போது சொல்லிடுவோம், ஒருவேளை கர்த்தருடைய சித்தம் இது. This is how God has kept the path for me. இல்ல தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காய் தந்தார், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஞாபகத்துங்க, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ள. Get back to God. உடைங்க. It's all the legalism of the enemy. அவனுடைய அவனுக்கு வந்து அந்த இடத்துல நிற்பதற்கு அவன் தகுதி அவனுக்கு இருந்துச்சுன்னா அந்த இதை பிடிச்சிருவான், நம்முடைய பலவீனங்களை தேடிக்கொண்டே இருப்பான். அதனாலதான் வாயின் வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும், உங்களுடைய சிந்தை தியானங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும், உங்களுடைய நடக்கைகள் குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். எதை விதைக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் உங்க செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது பார்க்கணும். வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ரைட். ரெண்டாவது ஒரு காரியம், பாவத்துல வந்து அவனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆத்மீக பந்தங்கள், சோல் டைஸ். ரெண்டாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காரியம். இந்த நாட்களில வந்து கடைசி காலத்துல ஆண்டவர் வந்து சில காரியங்கள் பேசிட்டு இருந்தார். இந்த சோல் டைஸ், இந்த சோல் டைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள அந்த என்ன சொல்றது பந்தங்கள், அந்த உறவினாலே உண்டாகிற காரியங்கள். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், தாய் தகப்பனா இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், என்ன சொல்ற எஜமானன் வேலைக்காரர் இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், நம்ம நண்பர் பேசுறவங்களா இருக்கலாம், அந்த அல்லது ஊழியக்காரர்களா இருக்கலாம், எப்படி வேணா எப்படின்னா யாரோட கூட உங்களை நீங்க வந்து உங்களை இணைத்துக் கொள்ளுகிறீங்களோ. நீங்க இது பண்ணுங்க, இப்ப பாத்தீங்கன்னா நடிகர்கள், சினிமா நடிகர்கள் இருக்கலாம், கிரிக்கெட்டர்ஸ் இருப்பாங்க, இல்ல பாத்தீங்கன்னா அவங்க இவங்க நேரா கூட பாத்துருக்க மாட்டாங்க,
ஆனா பாத்தீங்கன்னா அவங்க பேர் சொன்னாவே ஒரு ஜாய் வரும், ஒரு ஹாப்பி வரும். எப்படி உண்டாகிறது? தேர் இஸ் அ கனெக்ஷன். இல்ல புரிஞ்சா, தேர் இஸ் அ கனெக்ஷன். உடைய உணர்வுகள் தோன்றப்படுகிறது, அவங்க நினைச்சாவே இது வர்றது, அவங்க எதை பண்ணணும், இந்த காரியங்கள் ஏன் இது உண்டாகிறதுன்னு பாத்தீங்க சொன்னா, இந்த காரியங்கள் இதுக்கு என்ன பந்தம். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா பாத்தீங்கன்னா, இந்த பந்தங்கள்னால நடக்கிறது. இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு தெரியாது. அவருக்குள்ள என்ன கிரியைகள் நடப்பிக்கப்படுது, பிசாசு என்ன வச்சிருக்கிறான், எதுவும் உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த லிங்க் இருக்கு, இப்போ கனெக்டட் லைக் திஸ், இந்த லிங்க் தொட்டுட்டு இருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆவிக்குரிய லிங்க் இதுல இருக்குது. இப்போ இந்த ஆவிக்குரிய லிங்க் இருக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த பகுதியில என்ன நடந்தாலும் சரி, இங்க உங்களை அட்டாக் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வரும். சில நாட்கள் சில நேரங்களில் உங்களுக்கு புரியாது why it is happening. இப்போ உங்களை வந்து நீங்க அவங்க பாதிக்கணும் சொன்னா, எந்த இடத்துல உங்களுடைய பந்தம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த இடத்துல இருக்கிறவங்களை அட்டாக் பண்ண போதும். அநேக பாத்தீங்க சொன்னா வழி உலகத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலையா இருக்கும். ஆமா, கத்தர் மேல இருக்கிற அந்த அன்பு வைராக்கியத்துல வாழ்ந்தவங்க மிஸ் பண்ண காரியம் பாத்தீங்கன்னா பணத்தினால இருக்கலாம், மனுஷரால இருக்கலாம், உலக லௌகீக காரியங்களால இருக்கலாம். ஏன்னா இட் வாஸ் அட்டாக்ட். நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா தடவையும் நம்ம நினைக்கிற மாதிரி இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல், இது வந்து கண்ணுக்கு தெரியாது. நம்முடைய நம்முடைய சன் இது சொல்றது யுத்தம் பாத்தீங்கன்னா, நாட் வித் அ பர்சன் ஹூம் வி சி, நம்ம காணாதவளோட கூட நம்ம யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். தட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ், இட்ஸ் ஹேப்பனிங். ஏன் இது நடக்குது, நான் எந்த தப்பு பண்ணலையே, சில கேள்வி உங்களுக்குள்ள வரும். அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த காஸ் ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்னு சொன்னா, தெய்வீகம் மற்ற ஆத்ம பந்தம். ஏன்னா இந்த பந்தம் இருக்கிறது. இப்ப பாத்தீங்க சொன்னா, இப்ப ஒரு மனுஷனோட அல்லது யாரோட கூட நம்ம வந்து உறவு இருக்குன்னு சொன்னா, பேசுறோம், ஏதோ பண்ணுனா, நார்மலா வச்சுங்க, வி ஹாவ் டு ஓப்பன் அப். அது இல்லாம வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களால வந்து யாரிடத்துலயும் ஒரு ஐக்கியமா இருக்க முடியாது, இருக்கணும். இப்ப எப்படி அதுக்கு தெய்வீகம் தெய்வீகமற்றது ஆவறது? என்றைக்கு ஒரு உறவு கிறிஸ்து இயேசுவுக்குள், நல்லா புரிஞ்சுக்கங்க, இயேசுவுக்குள் அந்த உறவை நீங்க கொண்டு வரீங்களோ அப்பொழுது அந்த பந்தம் தெய்வீகமா இருக்கும். கிறிஸ்து அற்றதா இருக்கிறீங்க பாருங்க, அது வந்து தெய்வீகம் அற்றதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாங்க. இங்க ஊழியக்காரர் வந்து பாத்தீங்கன்னா, எங்க பாஸ்டர் ரொம்ப நல்லவர், எங்க பாஸ்டர் அப்படி, எங்க பாஸ்டர் இப்படி, எங்க பாஸ்டர், எங்க பாஸ்டர், எங்க பாஸ்டர் பேசுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப என்ன நடக்குதுன்னா, மாம்சத்தின்படி அந்த உறவுல நீங்க பலப்பட்டு கொண்டு வரீங்க. அதே இது கர்த்தர் எனக்கு தந்த என் ஊழியக்காரர். நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, நான் என் இதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு நான் தருவேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் நடத்துவார்கள். நான் அப்படி சொல்றாரு அவரு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, மனுஷீகமா எடுக்கிறோம். இப்ப இந்த மனுஷீகமா எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவரிடத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் அங்க என்ன நடக்கிறதோ உங்களை அட்டாக் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த லிங்க் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், உறவுகளில இருக்கலாம், நீங்க என்ன சொல்ற வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், எந்த காரியங்களா இருக்கலாம், எங்க இடத்துலலாம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் பாண்டிங் வருதோ, வேற தேர்ஸ் அ ஸ்ட்ராங் பாண்டிங், அந்த இடத்துல பூரா பாத்தீங்கன்னா, தேர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி அஃபெக்டட், இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி அஃபெக்டட். நல்லா புரிஞ்சுக்கணும், அஃபெக்ட் ஆகுறதுக்கு. அப்போ சத்ரு வெயிட் பண்றான். நிறைய நேரத்துல சில பேருக்கு புரியாது என்ன சொன்னா, இந்த விபச்சார பாவத்துல விழுகிறவர்கள் பண்ற பெரிய காரியம் என்ன தெரியுமா, ஆகுது அவங்களுக்கு தெரியாது என்னதுன்னா, அந்த விபச்சார ஸ்திரியானவளோ அது விபச்சார அந்த 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 இவனா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வேடத்துல அந்த விபச்சார காரியங்களை செய்யும் பொழுது அவ எல்லாம் எங்க வந்து லிங்க் ஆகும், எல்லாமே உங்களுக்கு போட்டா உங்களுக்கு புரியும், அந்த லிங்க் எல்லாம் போட்டோன்னா உங்க பேர் குழம்பிடுவீங்க நீங்க, அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஏன் ஒரு சமுதாயம் சிக்கி தவிக்குது? ஏன் ஒரு ஒரு பட்டணம் பாத்தீங்கன்னா அப்படி மோசமா இருக்கும்? ஒரு ஒரு இடத்தை சொன்ன உடனே சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு இடம் வாங்க. ஏன் அப்படி மாறினாங்க ஜனங்க, போறவங்க எல்லாம் அப்படி ஆவறாங்க? ஏன் இந்த மாதிரி பிணைப்புகள், அருவறுப்பான காரியங்களோட இங்க வந்து பிசாஸ் என்ன பண்றான், லீகல் ரைட்,
ஏன்னா எல்லாமே தெய்வீக அற்றதா இருக்கிறது. இஸ் எ லீகல் ரைட் அண்ட் எவ்ரிபடி இஸ் பீங் அஃபெக்டட். சிங்கப்பூர் தேசத்துல வந்து ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது பாத்தீங்கன்னா ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க சகோதரி. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி வந்து இந்த 2 மாசத்துல இவ்வளவு நஷ்டங்கள் வந்துச்சு, எல்லாம் போய் கடைசியில இன்னைக்கு வந்து ஒரு தரித்திர நிலைமையில வந்து நிக்கிறோம். 2 மாசத்துல ரொம்ப தூரத்துல இல்ல, 2 மாசத்துல அந்த 2 மாசம். அப்ப நான் வந்து என்ன பண்ணுச்சேன்னா அவடத்துல வந்து காரியங்களை கேட்டேன், நீங்க வந்து இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்க? அப்ப சொன்னா கரெக்ட், இந்த மாதிரி இந்த பாஸ்டர் வசனம் படி இப்படி இப்படி எல்லாம் ரொம்ப அழகா காரியங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், ஒரே கேள்விதான் கேட்டேன், தசமா கொடுத்து? ஆமா பாஸ்டர், சர்ச் கொடுத்துருந்தோம். சரி, இந்த 2 மாசத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க கம்போடியா என்கிற ஒரு இடத்துக்கு வந்து ஊழியத்தை கடந்து போனோம். அப்ப அங்க போனப்ப அங்க ரொம்ப எல்லாம் ஏழு, அந்த பாஸ்டர் எல்லாரும் இல்லை. அப்ப என்ன பண்ணோம், இந்த தசமாவை அங்க கொடுத்தோம், நல்லா புரிஞ்சுக்கீங்க, கொடுத்தோம். எல்லாம் பண்ணிட்டு நாங்க வந்துட்டு வந்தோம். எல்லாம் வந்த கைக்கு நடந்த காரியங்கள் இப்படி எல்லாம். அப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னச்சுன்னா, அவங்க ஏழு பாஸ்டர், ஆனா உங்களுக்கு என்ன தெரியல, அவர் சாபத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஏழைங்களை எல்லாம் சாபம் நான் சொல்ல மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ஏழையா இருக்கவங்க எல்லாம் சாபத்துல வாழ்றாங்க, நோ 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 நோ, தயவுசெய்து அப்படி ஜெட்டலா எடுத்துறாதீங்க. நான் அதை பத்தியே நான் பேசல. ஏன்னா கர்த்தருடைய ஐஸ்வர்யம் நம்மிடத்துல இருக்கிறது, நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம். சாபம் என்ன சொல்லும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கணும், இப்படிப்பட்ட இடத்துல அவங்க போய் விதைக்கும் பொழுது என்ன நடக்குது, அது என்ன, சோலிஷ் பாண்டிங் ஆயிடுச்சு. பாவம் அவங்களுடைய காரியங்கள், பிள்ளைங்க இப்படி ஊழியங்கள் அப்படி இதுன்னு சொல்லிட்டு நடந்த காரியம் என்ன, அந்த காரியங்களை சத்துரு அதை பயன்படுத்தி இவங்களை இது பண்ண. சோ இவங்க என்ன செஞ்சதுன்னா, ஆல் காரியங்களை ஐ செட் ரிப்பென்ட் அண்ட் பிரேக் த பாண்டேஜ். ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கணும், ஒப்புரவாகணும், அப்புறம் என்ன பண்ணும், அந்த ஆத்ம பந்தத்தை உடைக்கணும். அவங்க செஞ்சாங்க, அடுத்த மாதத்துல வித்தியாசம் உண்டாயிடுச்சு. இதை நான் சொல்ல விரும்புறேன், எல்லாத்தையுமே நான் கனெக்ட் பண்ணல, நான் சொல்ற ஒவ்வொரு காரணத்தினுடைய எஃபெக்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் ஆண்டவர்ட்ட கேட்கணும், உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு காரியம் தான் நீங்க கேட்கணும், வை என்ன ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுங்க. இது நடந்தது, இதை வந்து உங்களை அனுபவத்தோட நான் பேசி கொண்டு இருக்கேன். இதை வந்து ஒரு தியரியில் இது, எவ்ரிதிங் இஸ் எ லைஃப், வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் மை லைஃப், எவ்ரிதிங் ஐம் டாக்கிங் டு யூ. ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது, புரியுது உங்களுக்கு? ஆகினால இந்த ஆத்ம பந்தத்தை குறித்து ஃபெலோஷிப் சரி இது வருவோம். யாவரையும் நாம் நேசிக்கலாமா? எஸ் பண்ணணும். வசனம் இருக்கு, நல்லோர் மேலும் தீயோர் மேலே மலையை வர்ஷிக்க பண்ணுகிறவர், யாவருக்கும் ஆகாரத்தை கொடுக்கவர், உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். யூ மஸ்ட் லவ் ஆல் பீப்புள். என்ன பண்ண, எல்லாரையும் நேசிக்கணும், இதுல எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஆனா ஐக்கியம் கொள்றதுதான் பந்தத்தை உண்டாக்கும். டு நாட் ஐடென்டிஃபை வித் எனிபடி ஹூ இஸ் நாட் இன் லைன் வித் காட். எப்படி தெரியும் உங்களுக்கு, கர்த்தருடைய சித்தத்தை படி இல்லாம தன் சுய சித்தத்தின்படி செய்கிறோட நீ இணையும் பொழுது என்ன நடக்கும், சாபம் உண்டாகும். ஞாபகத்துக்கொள்ளுங்க, பாவத்துல வாழ்கிறான், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படியல, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா பேசுறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய காரியங்களை என்ன சொல்றது, தேவ அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், அல்லது தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் பண்றாங்க, மனுஷருக்கு விரோதமாய் பண்றாங்க, அவங்கள்ட்ட பேசும்போதே அவங்க வாய்களில் பாத்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள் வருகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும், இது என்ன, இந்த மரத்தினுடைய வேர் வந்து சோ சரி கிடையாது, நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க முடியாது, உங்களுக்கு தெரியுது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அவங்களோட ஐக்கியம் கொள்றீங்க. அப்ப என்ன உங்களுக்குள்ள, அங்க இருக்கிற சார் உங்கள்கிட்ட வந்து உங்களை தீட்டுப்படுத்து, அது 100%. மடியில நெருப்பை வச்சுட்டு அது வேகாதுன்னு சொல்லுங்க, முடியுமா? முடியாது. So you must see what are you doing. You must look for two. ஏன்னா இன்றைக்கு இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சா, கிறிஸ்துவ ஐக்கியம் 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 சொல்லி அநேகர் என்ன பண்றாங்க, இழந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். It's very important for us to know. அந்த ஐக்கியம் ஐக்கியம் என்று சொல்லி நிறைய காரியங்களை அவங்க இழந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. இதை நம்ம புரியணும். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த ஐக்கியங்களில அநேக காரியங்கள் அவர்களுக்கு வந்து ஒரு பாதகமாய் முடியுது. நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, யாரோட ஐக்கியம் இருக்கிறோம், ஜெபிங்க, சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே தெய்வீகமற்ற எல்லா ஆத்ம பந்தங்களை, உமக்கு பிரியமில்லாத எல்லா ஐக்கியங்களும் ஆண்டவரே துண்டித்து போடுகிற, ரிலீஸ் பண்ணி என்ன ரிலீஸ் பண்றேன் சொல்லணும். ஏன்னா நம்ம யாரையும் பிரியப்படுத்துறதுக்கு இல்லை,
ஒரே ஒருத்தரை பிரியப்படுத்த மட்டும்தான் இங்க இருக்கிறோம், அது ஆண்டவரை மாத்திரமே. ஆமா, இது கிளியரா இருந்துக்குங்க, நீங்க மைண்ட் செட் கிளியரா இருங்க. யாரே இல்ல, ஒருத்தவங்க நம்ம பார்த்து நல்லவங்க, ஒருத்தவங்க நம்மளை கெட்டவங்க சொல்றதுல எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது. ஆனா கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதுல பாதிப்பு உண்டாகும். வெரி கேர்ஃபுல். அப்போ உங்களுக்கு தெரியணும் விச் ஒன் இஸ் தட், வெரி இம்பார்டன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க, இது ஐக்கியங்களை எடுத்துங்க, எல்லாம் இப்போ வீணான காரியங்களை போட்டுக்கொண்டு எல்லார் காரியங்களும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு ஒரு இது கூட சேர்ந்துட்டு ஒரு நாலு பேர் ஒன்னா சேர்ந்து நாங்க உடனே காரியங்கள் தேவையில்லாத காரியங்கள் எதுவுமே வசனத்தோட இல்லை அற்ற காரியங்கள் அது கூட கொண்டு படிக்கிறது. இப்ப என்ன பண்ற, எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அப்ப என்ன இருக்கோ பாதிக்கப்படும். மிக மிக முக்கியமானது, வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா புருஷன் தலையா இருக்காரு, அவரிடத்துல பாத்தீங்கன்னா சரியான காரியங்கள் இல்லைன்னு சொன்னா அந்த குடும்பத்துல சரியான காரியங்கள் வர முடியாது. இல்ல நாங்க ஜெபம் பண்றோம், நாங்க எதை பண்றோம், எல்லாம் என்ன சொல்றது உதவாது. ஏன்னா தேவனுடைய கோட்பாடு என்ன சொன்னா ஹஸ்பண்ட் வைஃப் சில்ட்ரன் இப்படிதான் வரும், தலைக்குதான் இது. அப்போ தலை சரியா இருக்கணும், அப்பதான் என்ன பண்ண குடும்பத்துல அது இறங்கும் ஆசீர்வாதம். தலை சரியில்லைன்னு சொன்னீங்க இருக்காது. அப்போ என்ன பண்ண சொன்ன, இப்ப நமக்கு அப்ப யார் முக்கியமானது, வீட்டுல கணவன் முக்கியமானது. மேன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வீட்டுல இருக்கிறவர்கள் ஆண்கள் அந்த புருஷர்கள் தலைவர்களா இருக்கிறவங்க their relationship with God is very 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 important. அது மிக முக்கியமானது. கர்த்தருடனுள்ள ஐக்கியம் ஆனது எப்பொழுதுமே தேவனோடு உள்ள ஐக்கியத்துல நாம் பெருக வேண்டும். தேவனோடு இருக்கிற அந்த காரியங்களில நாம் என்ன பண்ணோம், பலப்படுறோம். அப்பொழுது நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு போகும். அப்ப குடும்பம் வந்து என்ன அது பாதிப்புக்குள்ள இல்ல பாதுகாப்புக்குள்ள வரும். இஃப் யூ ஆர் ரைட் வித் காட் தென் த பிளெஸிங்ஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் யூ. புரிஞ்சுக்கணும் நீங்க, இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் யூ. அப்ப என்ன பண்றோம், ஐக்கியம் மனிதரோட ஐக்கியம் அதிகமா இருக்கிறதா தேவனோடு கூட ஐக்கியம் அதிகமா இருக்கிறதா பார்க்கணும். ஏன்னா சத்ரு வெயிட் பண்றான் பாக்கலாம் நம்மள. நீங்க சொல்லலாம் எனக்கு அதெல்லாம் கிடையாது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த வாலிப பிள்ளைங்களை நான் பார்த்திருக்கிறேன், என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ரசிக்கப்பட்டவங்க எல்லாம் அவங்க வந்து இந்த என்ன சொல்றது குடிக்க மாட்டாங்க, இந்த சீக்கிரம் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்படி செய்யறவங்க மத்தியில உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ஃப்ரெண்டு என்ன பண்ணுங்க உட்காந்துருப்பாங்க, அவங்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க சொன்னா ஃப்ரெண்டு எப்படி அது, அது எப்படி விட முடியும், வி நீட் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்ன நடக்குது உங்களுக்கு, யூ ஹேவிங் அன் அன்காட்லி சோல் டைம். உங்களுக்கு நல்லா தெரியும் சத்தியம் உங்களுக்கு தெரியும், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இதேதான் நடக்குது சபைகளில சேர்ந்தாலும் சரி, ஐக்கியம் இது ஊழியர் ஐக்கியங்கள. ஒரு ஊழியக்காரருடைய தவறான வாழ்க்கையா இருக்கலாம், ஊழியக்காருடைய இது சரி கிடையாது, போக்கு சரி கிடையாது, அவங்க பண்றது வசனத்துக்கு விரோதமானது தெரியலாம், எல்லாம் பண்ணாலும் என்ன பண்றாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐக்கியமா இருப்பாங்க. அது எப்படி, நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா அவங்கதான் இது நடத்தது, அவங்கதான் என்ன பண்ணது, இது ஒரு காரியம் எல்லாம் இருக்கும். அவங்க எவ்வளவு அந்த எனக்கு உதவி செஞ்சாங்க, அவங்க எப்பவுமே எனக்கு அது எந்த நேரத்துல அவங்க போனா எனக்கு உதவி கிடைக்கும், அவங்க நல்லா என்ன பார்ப்பாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. இல்ல இல்ல இல்ல, யூ பி வெரி கேர்ஃபுல். பிகாஸ் இந்த ஐக்கியத்துல நீ இருக்கும் வரைக்கும் உன்னுடைய வாக்கு தத்தங்கள் செயல்படவே முடியாது. காரணம் கர்த்தர் இதுல பிரியமில்லை. ஆபிரகாமும் லோத்தும் இருந்தாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆபிரகாம் லோத்து இருக்க வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணல, அவர்கிட்ட பேசுறதுக்கு இல்ல. லோத்து பிரிந்து போன மாத்திரத்துல கர்த்தர் ஆபிரகாமோட பேசுகிறார், தப்பு கிடையாது. ஆனா அது தேவனுடைய திட்டத்துல இல்ல. பி வெரி கேர்ஃபுல். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் வில் மேக் யூ டு ஃபால் டவுன். சுய நீதி விழ செய்யும், உங்களை விழ வைக்கும். ஜாக்கிரதையா இருங்க, சுயநீதியில நிக்காதீங்க. இந்த ஆத்ம பந்தத்தினுடைய பெரிய பாதிப்பு எதுச்சுன்னா சுயநீதி. அது எப்படி, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா என் தாய் தகப்பன ரசிக்கப்படாம இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி நான் வந்து அவங்க சொல்றபடி கேட்காம இருந்தா, எப்படி அவங்க விரும்புறாங்க இதை அவங்களை பிரியப்படுத்தணுமே. சில பேர் இருக்கிறாங்க, ஏன்னா அந்த பந்தம் உடைக்கிறது இல்லை. அவங்க ரசிக்கப்படுவதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க,
அவங்களை நேசிங்க, முன்பு இருந்ததை காட்டிலும் அதிகமாய் அவர்களை பார்த்து பார்த்து கொள்ளுங்க. ஆனா ஐக்கியம் கொள்ளாதீங்க. ஏன்னா ரெண்டு பேரும் வேற வேற, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? You cannot draw from them. You have to give to them. You have to break every ungodly soul tie. இது உடைக்க வேண்டியதா இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இதை உடைக்கிறதுக்கு வந்து ஒன்றாவது மன்னத்தின் என்ன, இட் இஸ் ராங். இந்த ஐக்கியம் எனக்கு தேவையில்லை. வர்றோம் நீங்க, இந்த உறவு எனக்கு கிடையாது. மாம்சத்தின் படி அல்ல, நான் ஆவிக்குரியவன். முதலாவது மனம் திரும்பணும், இது தப்பு. ரெண்டாவது காரியம் என்ன பண்ணணும், அந்த காரியம் என்ன, ரெனவுன்சியேஷன் சொன்னா இப்படிப்பட்ட எனக்கு வேண்டாம். வசனத்தின் படி நான் வெளிச்சமானவன், இது இருளான காரியம். ஒரு மரம் கனினால் அறியப்படும், அவங்களுடைய காரியங்கள் தெரியும். ரசிக்கப்படாதவர்களிடத்துல அன்பு செலுத்தலாம், நான் ஐக்கியம் கொள்ள முடியும். அன்பு செலுத்தலாம், அவங்களுக்கு நன்மைகளை செய்யலாம், ஆனால் ஐக்கியம் கொள்ள முடியாது. அவங்களுடைய வழிகளை நான் கற்றுக்கொள்ள முடியாது, அவருடைய ஆலோசனைகளை படி நான் நடக்க முடியாது. நான் அவர்களுக்கு கொடுக்கலா இருக்கணுமே தவிர அவர்கள் நம்ம கொடுக்கலா இருக்கக்கூடாது. ஏன்னா நாம தான் வெளிச்சம், அவங்க இருள். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ், இவங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு அது பிடிக்குது பிடிக்கல அது அடுத்தது. சத்தியம் சத்தியம் தான், சத்தியம் மாறாதவைகள். யாவரும் நேசிக்கிறோம், அதுல எந்த ஒரு மாற்றுதல் நமக்கு இல்லை. யாவரையும் நாம் நேசிக்கிறோம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாத்தீங்க சொன்னா அதை உடைக்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்க்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த தெய்வீகமற்ற ஆத்ம பந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெபத்துல வந்து நம்ம உடைச்சு அது வெளியே வர்றது ரொம்ப மிக முக்கியமானதாய் இருக்கிறது. இந்த பந்தங்களை உடைக்கிறதுல வந்து கவனத்தை செலுத்துனீங்கன்னா யூ கேன் ரிலீஸ். எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை பாத்தீங்க சொன்னா நார்மலா யூ வில் பி அவங்கள வந்து எல்லா காரியத்திலையும் சப்போர்ட் பண்ணுவீங்க. எல்லா காரியத்திலும் தப்போ ரைட்டோ சப்போர்ட் பண்ணுவீங்க. அது அது அம்மாவா இருக்கலாம், அது அப்பாவா இருக்கலாம், அது யார் வேணா இருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ எப்படி வேணா இருக்கலாம். நமக்கு நம்ம என்ன காரியம் சொன்னா அவங்களுக்கு ஒண்ணு எது ஒண்ணுன்னா உங்களை பாதிக்கும். உடனே உடனே அது பாதிக்கும். நீங்க பாத்தீங்க சொன்னா இமீடியட்டா உங்களால ஸ்பிரிட் லெவல்ல போகவே முடியாது, ஆவிக்குரிய காரியங்களை கடந்து போக முடியாது, மாம்சத்தின்படி செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அந்த இந்த பந்தம் வந்து ஆவிக்குரியது அல்ல. இட் இஸ் நாட் அ காட்லி, இட் இஸ் அன் அன்காட்லி சோல் டை. ஸோ ஆகியனால பாதிக்கப்படும். ஸோ நீங்க பார்க்கணும் என்ன காரியம் அது. அது வேலையா கூட இருக்கலாம், இந்த வேலை சேதத்தின் மேல வைத்திருக்கிற காரியமா இருக்கலாம். ஹோல்டு வாட் எவர் யூ ஹேவ் டு லுக், உங்களுடைய பந்தங்கள் எங்க வைத்திருக்கிறீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவைகள் வந்து என்ன உடைக்க வேண்டியதா இருக்கிறது. ஸோ பாத்தீங்கன்னா இந்த உடைக்கும் போது வந்து இதை என்ன சொன்னது, ஆண்டத்துல வந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த காரியங்கள் இந்த உறவுகள் இந்த ஐக்கிய ஆண்டவரே நான் இது உமக்கு தெய்வீகமற்றதா இருக்கிறபடினால ஆண்டவர் இதுல எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கும் அந்த நபருக்கும் எனக்கும் அந்த காரியத்துக்கும் உள்ள காரியங்களை உடைக்கும் சொல்லி உடைக்கணும். அப்படிதான் உங்களால ரிலீஸ் பண்ண முடியும். சொல்லாம இல்லை, ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி உடைக்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி நீங்க ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்களை பாதிக்கும். ஏன் மேல போக முடியல, ஏன் இது பண்ண முடியல, பிகாஸ் ஆஃப் த ரீசன். சில நேரத்துல சொல்லுவாங்க பாத்துக்கீங்கன்னா அந்த ஊரு இல்ல ஒரு வீட்டு இதை பத்தி பேசுவாங்க பாத்துருக்கீங்கன்னா காரியங்கள். ஒரு வீடு வந்து நான் தங்குறதுக்கு நான் இருந்தேன்னா பிரச்சனை எனக்கு இல்லை, ஆனா என் வீடு கஷ்டப்பட்டு கட்டினது அப்படின்னு சொல்லி என்னுடைய இருதயத்தை வைப்பேனே ஆனால் அந்த அந்த வீட்டினுடைய காரியங்கள் அந்த பூமியுடைய காரியங்கள் இந்த காரியங்கள் என்னை பாதிக்கும். எல்லாம் லிங்க் புரிஞ்சுக்கணும். இப்ப லோத்து என்ன பண்றான், சோதம் குமாரவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம், அது பசுமையா இருந்தது அவ்வளவுதான். முத வெளியே இருக்கான் நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் உள்ள போயிட்டான். எடுத்தவனே சோதம் குமாரவுக்கு உள்ள போல, வெளியே தான் இருந்தான், ஏன்னா பசுமையா. அப்ப என்ன லிங்க், அவனுடைய இது என்னது, தண்ணி இனியில இருந்தா எப்ப இருக்கும் நல்ல இது வரும், என்னுடைய இடம் நல்லா இருக்கும், நான் நல்லா இருப்பேன் அப்படி இருப்பேன். ஆனா ஆபிரம் சொல்றான் நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போவேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போவேன். ஏன்னா எனக்கு இடமும் எதுவும் முக்கியம் இல்லை, அவருடைய வார்த்தை எனக்கு போகும் அவ்வளவுதான்.
நான் உன்னை ஆசிர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். சொன்னவர் அதை செய்வார். த டிஃபரன்ஸ் இன்றைக்கு அதுதான் நமக்கு வேணும். இட்ஸ் ஆல் அபவுட் காட். அந்த சோல்டர்ஸ் உடைக்கணும், அன்றை உடைக்கிற இயேசு நாமத்துல எனக்கு அவங்க உள்ள காரியங்கள், எனக்கு அதுக்குள்ள காரியங்கள் நான் உடைக்கிறேன் அன்றவரே. இட் ரிலீஸ் யுவர் செல்ஃப் அண்ட் தேர் சம்திங் தஸ் அ ஹோல். அஸ் லாங் அஸ் யூ ஹேவ் த ஹோல், அது இருக்கிற வரைக்கும் பிசாசுக்கு உங்களுக்கு இடரல் செய்வதற்கு அவனுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. நல்லா புரிஞ்சுங்க, அவனுக்கு வல்லமை இல்லை, உங்க மேல அதிகாரம் இல்லை, அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களிடத்துல என்ன பண்றான், ஒரு வகையை தேடுகிறான். நீங்க கொடுக்கிற காரியங்களை வைத்துதான் அவன் என்ன பண்றான், உங்களுக்கு விரோதமாய் இயலும்புகிறான். அவன் என்ன பண்றான், உங்களை பாதிக்க. அவ்வளவுதான். வாட் எவர் யூ கிவ் இஸ் ஒன்லி வெயிட்டிங் ஃபார் தட், வேற எதுவுமே கிடையாது. நீங்க கொடுக்கிற காரியங்களை வைத்துதான் அவன் என்ன பண்றான், உங்களுக்கு விரோதமாய் இயலும்புகிறான். ஆகையினாலே நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும், இவர்கள் அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. சரிங்களா? ரைட். அடுத்த மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். மூணாவது காரியம் பாத்தீங்க சொன்னா டிமானிக் வவுஸ் அப்படின்னு சொன்னா, தேவன் அல்லாமல் வேற எதற்கும் என்ன பண்றது, நம்ம வாக்கு கொடுக்கறது, நான் இப்படி இருப்பேன், பிள்ளைங்களுக்கு அதை செய்யறேன், நான் மொட்டை அடிக்கிறேன், காது குத்துறேன், இல்ல கெடா வெட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருத்தனை பண்றது தேவனுக்கு அல்ல, நல்லா புரிஞ்சுக்க, ஆண்டவர்ட்ட இல்ல, நேத்தி கடல் பொருத்தனை. அப்ப இந்த மாதிரி காரியங்களை கொடுக்கறது. இப்ப இது பாத்தீங்க சொன்னா முக்காசி, நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தேவனை அறியாத ஒரு சந்ததியில் தான் வந்திருப்போம். நம்ம நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் வந்து இப்ப நாலாவதோ ஐந்தாவது தலைமுறை, அதனால நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா முதலாக இயேசு இருப்பாங்க, ரெண்டாவதா இருப்பாங்க எல்லாம். சோ இப்ப என்னன்னா வசனத்தின்படி ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, மீறுதல் அக்கிரமங்கள் பாவங்கள் வந்து மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரா இருக்கிறார். மறந்துடாதீங்க, இதை மறந்துடாதீங்க. இயேசுவானவர் வந்த உடனே எல்லாம் மாறல, இயேசுவினாலே அதுல இருந்து விடுதலை ஆகலாமே தவிர இதெல்லாம் மாறல. கிறிஸ்து இயேசுவானவர் உங்களுக்கு சாபமானபடியினாலே நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின்றி அவர் நம்மை நீங்களாக்கி விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என் சாபத்தை வந்து இருக்கிறேன்னு சொல்லி நான் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தரை நீங்களாக்கி என்னை வந்து விடுதலையாக்குவார். அப்ப இந்த காரியம் என்னாவதுன்னு சொன்னா, இந்த பொருத்தனை செய்யறது, நேர்த்திக்கடன் செஞ்சு இதெல்லாம் பண்ணது ஒரு காரியங்கள் இருக்கும்போது அப்படின்னா அது என்ன சொன்னா பிசாசுனோட கூட ஒரு உடன்படிக்கை. மறந்துடாதீங்க, ஏன்னா அது தெய்வம் சொல்லி இருக்கிறாங்க, அது அவங்களுடைய காரியங்கள். நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல, அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. தெய்வம் என்று சொல்லி அவங்க பண்ணது நமக்கு வேதத்தின்படி இயேசு அல்லாத அல்லது யெகோவா அல்லாத வேற தேவன் யாருக்கு நீ செய்தா இருந்தாலும் அது வந்து என்ன சொன்னா அது வந்து பிசாசு கூட செய்ததா இருக்கிறது, தேவன் அல்லாத காரியம். இப்ப இந்த நேர்த்திக்கடன் செஞ்சு எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. இந்த காரியங்கள் செய்யும் போது பாத்தீங்க சொன்னா இதுல வந்து இன்னொரு காரியம் சொல்ல விரும்புறேன், பொருட்கள் வந்து இருக்கும். இந்த கிஃப்ட்ஸ் வாங்கியிருப்போம், இந்த காரியங்கள் அல்லது செஞ்சிருப்போம், அது செஞ்சு வந்த காரியங்கள் வச்சிருப்பாங்க வீட்டுல, இந்த பொருட்கள் எல்லாமே இருக்கும். அடுத்தது பாத்தீங்க சொன்னா இந்த ஜாதகம் இருக்கும், சில பேர் வீட்டுல எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இந்த காரியங்கள் நிறைய இருக்குது, இந்த காரியம் இந்த மாதிரி இதெல்லாம். அப்ப இந்த காரியங்கள்லாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இல்லை நீங்க மறந்து போயிருக்கலாம், பிசாசு அந்த நேரத்துக்கு வேண்டும் பொழுது அதை எடுத்துக்கும். யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் தட் டு என்ன சொல்றது, ஹிண்டர் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். உங்களுடைய ஆசுவத்தை தடை செய்வதற்கு அவன் எதை வேணா செய்யலாம். அதெல்லாம் பாத்துக்கங்க, லீகல் ரைட் இது. ஏன்னா இதை யார் கொடுத்தது பாத்தீங்கன்னா, உங்களுடைய அப்பாவா இருக்கலாம், இல்ல தாத்தாவா இருக்கலாம், தாத்தாவுடைய தாத்தாவா இருக்கலாம், என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்து இருக்கிறாங்க. இப்ப வந்து இட்ஸ் அ டெசிஷன் மேக்கிங். விசாசி எடுத்துக்கல, இவங்க அறிக்கை செய்து அதோட கூட இணைந்துட்டாங்க. அப்ப இப்ப என்ன சொன்னா, இவைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில செயல்படும். அப்ப என்ன பண்ணும், அந்த காரியம் தெரியுது, சில தெரியும் சில தெரியாது. அப்ப என்ன பண்ணும், நம்ம ஆண்டவரே இந்த காரியம் எந்த ஒரு இது பொருத்தனை பண்ணியிருந்தாலும் சரி, நேர்த்தி கடன் பண்ணியிருந்தாலும் சரி, எதுவும் வந்து அவனுடைய உடன்படிக்கை அந்த பிசாசு பண்ணா எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை உடைக்கிறேன். ஏன் என்று சொன்னால், நான் ஆண்டவரே வெட்டப்பட்டு ஆண்டவரே உம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடையது எல்லாம் இனிமே ஆண்டவரே என் சந்ததி நீர் மாத்திரமே, கிறிஸ்து தான் என் சந்ததி. இந்த இடத்துக்கு வரணும், உடைக்கணும் இது. புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம கடந்து போக வேண்டியதா இருக்குது. தேவன் என்ன பண்ண சொன்னா, இந்த காரியம் நம்ம காமிக்கிறார். எது காமிக்கிறாருன்னா, பிசாசு வந்து என்ன பண்றான், இதை வைத்துக் கொண்டு அவன் நிக்கிறான். சரி, இப்ப வந்து பார்ப்போம்.
தேவனுடைய ஜஸ்ட் வந்து கோர்ட்ஸ் ஆஃப் ஹெவன் இருக்கு. இப்ப நான் அதை எடுக்கல, உங்களுக்கு சொல்றேன். இப்ப பரலோகத்துல நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு பாருங்க, பிதாவானவர் அங்க உட்கார்ந்துருக்காரு, இஸ் அ ஜட்ஜ் உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சகோதரர்களை குற்றப்படுத்துகிற பிசாசானவங்க அங்க நிக்கிறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அட்வொகேட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கை பரிந்து பேசுகிறவர் நமக்கு அது நிக்கிறாரு, பரிசுத்தாவே நமக்கு இருக்கிறாரு. வச்சுக்க இப்ப இவன் என்ன பண்ண சொல்லுவான், நீங்க வந்து லாரன்ஸுக்கு வந்து நீங்க இதை செய்ய முடியாது. ஏன் தெரியுமா, லாரன்ஸுடைய சந்ததியில இப்படி சொன்னாங்க, அப்ப நீங்க எப்படி செய்ய முடியும் கேட்பான். ஏன்னா கேட்கறது வந்து நீதி உண்டு, நீங்க வசதி பார்த்தா இருக்கும் உங்களுக்கு, அதான் செய்ய முடியும். அப்ப ஆண்டவர் ஆண்டவர் அங்க நிக்கின்ற கொண்டு இருக்கிறாரு. இப்ப இயேசுவானவர் என்ன பண்ணுவாரு, பரிந்து பேசுறாரு. ஆவியானவர் இப்ப என்ன பண்ணுவாரு, நமக்கு ஞாபகப்படுத்துவாரு, வா இந்த காரியத்தை ஓட, இதனாலதான் உனக்கு காரியங்கள் வரல, இந்த ஆசுவாத்து வராது. காரணம் சில குடும்பங்கள்ல பார்த்தா திருமணம் நடக்கல, இதை வந்து ஒரு சாட்சி இது ஒன்று. அவங்க கிட்ட குடும்பங்கள் எல்லாம் நல்லா படிச்சு நல்ல உயர்வான பதவியில் இருக்கிறாங்க எல்லாருமே, ஆனா பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கல. அப்ப அந்த காரியம் உங்களுக்கு புரியல. அப்ப அதுல ஒரு சகோதரி பாத்தீங்கன்னா நல்ல ஜெபித்து ஆண்டுடைய உள்ளத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஆண்டு சமூகத்துல போய் நின்று ஜெபிக்க ஆரம்பிச்சு, ஏன் ஆண்டவர் எங்க குடும்பத்துல இல்ல, எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கிறோம், ஆனா திருமண காரியங்களே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இந்த காரியங்களை கேட்கும்போது என்ன இருக்குன்னு சொன்னா, பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை காமிக்கிறாரு. அவங்களுடைய ஆக்சுவலா வந்து பார்த்தா தாத்தா அவர் வந்து பண்ண ஒரு சில காரியத்தை ஆண்டு காமிச்சிருக்காரு. அப்ப ஆண்டிடத்துல மன்னிப்பு கேட்டு அதுக்காக ஜீவித்து உடைத்த மாத்திரத்துல எல்லா காரியங்களும் அவங்க குடும்பத்துல எல்லாம் நன்மையா முடிது. அப்ப லிங்க் எங்கெங்கயோ இருக்குது பாருங்க. இதுதான் காரணம் சொல்லல, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் எனிமி கேன் டூ காரியங்களை உடைச்சு இம்மிடியா நடந்தது எல்லா காரியமும். அது வரைக்கும் எல்லாமே கஷ்டமாய் தோன்றினது, இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்குது. ஹவு இட் இஸ் ஹேப்பனிங், ஏன் இந்த காரியம் நடக்குது? அப்போ இது வரைக்கும் அவன் தடை பண்ணி கொண்டிருந்தான், ஆனா நம்ம நினைக்கிறோம் இது சரியில்லை அது சரியில்லை அவங்களுக்கு இது இல்லை, ஒருவேளை அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை பிள்ளைய பிடிக்காம போயிருக்கலாம், ஒருவேளை வந்து அவங்க வந்து வேற எது பார்க்கலாம், நம்ம இப்படி நம்ம உலக அறிவு போட்டுட்டு இருப்போம். பட் த ரீசன் இஸ் பிகாஸ் இதுதான் அவன் என்ன பண்றான் ஆஸ் எ லீகல் ரைட். அந்த இடத்துல இதை உடைக்கும் பொழுதுதான் என்ன நடக்குன்னு சொன்னா ஆசீர்வாதம் வந்து நம்ம மேல தானே வரும். ஏன்னா நீங்கள் நானும் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். See, God's word is always a blessing and a powerful word. It will come to அது அப்படியே நடைந்தரும். அது எந்த ஒரு மாதமும் இல்லை. ஏன்னா அவருடைய வார்த்தை வெறுமையா என்ன பண்ண முடியாது, திரும்ப முடியாது. Praise the Lord. நாம் புரிஞ்சுக்கணும் இந்த காரியத்தை. அப்ப இந்த demonic works, இந்த பொருத்தனைகளை குறித்த காரியங்களை நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டு சமூகத்துல ஆண்டவர் வந்து அந்த காரியங்களுக்கு வெளிப்படுத்தினா உடைச்சிருங்க, அது செய்ய வேண்டிய காரியங்கள் வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரே இந்த மாதிரி என்னுடைய காரியங்களை நான் செய்திருந்தா, ஒரு நீங்க வந்து தேவன் அறியாத ஒரு சந்தேகத்து வந்திருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஒப்பு கொடுத்து ஆண்டவர் என்ன செய்ய காரியங்களை உடைங்காத. அதே போல உங்களுக்கு தெரியல தாய் தகப்பன் அல்லது காரியங்கள் இருந்தா உடைங்க. ரெண்டாவது சில வீடுகளில பாத்தீங்கன்னு சொன்னா குல தெய்வங்கள் சொல்லி வச்சிருப்பாங்க, உடைங்க, உங்களுக்கு உடைங்க, உங்களுக்கு உங்களை ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க உடைச்சு எல்லாம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய சந்ததி ரிலீஸ் ஆகும். ஞாபகம், எங்க பிரேக் பண்றோமோ வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததி ஆஸ்வதிக்கப்படும் காரியங்கள். சோ யூ ஹேவ் டு ரிலீஸ். சோ இந்த காரியங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இதுல கிரியை செய்யறதுக்கு அவனுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. நல்லா புரிஞ்சுங்க, லீகல் ரைட் இருந்ததுன்னா என்ன ஜபம் பண்ணாலும் சரி எத்தனை வல்லமையா இருந்தாலும் சரி அவன் திரும்ப நிற்பான், ஒண்ணுமே நடக்க முடியாது. ஏன்னா அங்க வந்து கர்த்தர் வர முடியாது. ஆனா ஒரு காரியம் இருக்கிறது, தட்ஸ் கால்ட் சாவர்னிட்டி ஆஃப் காட் அப்படின்னு சொன்னா, அவர் இறங்கணும்னு நினைச்சா யாருக்கு வேணா இறங்கலாம், அவர் விடுவிக்கணும்னு நினைச்சா யாரை வேணா விடுவிக்கலாம். அந்த இடத்துல வந்து ஒருத்தரும் அங்க வர முடியாது, தட்ஸ் சாவர்னிட்டி ஆஃப் காட் அந்த இடம். ஆனா தேவன் அநேக வேலையில என்ன பண்ற சொன்னா நாம விடுவிக்கும்படியாக தான். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியனை வாசித்தபடி அவனுடைய எல்லா வஞ்சகத்துக்கும் நம்ம நிக்கணும். அடுத்து மாத்திரம் இல்ல, எல்லா துரத்தையும் அதிகாரங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து நம்ம நிக்கணும். அது தீங்கு நாள்ல நிக்கும்படி நம்ம என்ன பண்ணுவோம், சர்வாய்வ வகுத்து தடுத்துக்கொள்ளணும். God wants us to take over. ஜெயம் கொள்ளுகளாய் நாம் மாறும்படி தேவன் விரும்புறார். அதனாலதான் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதோட அவன் சத்துரு எங்க நிக்கிறான் தெரியுமா,
அவன் உனக்கு எதிராக என்ன பண்ணான் தெரியுமா? ஏன் அவன் தடை பண்ணிருக்கான்? ஏன் உன் வாழ்க்கையில வந்து இந்த காரியங்களை வந்து நீ ஜெபித்து உனக்கு வாக்கு தத்தம் பண்ணி இதை உன்னை சுதந்திர முடியாம இருக்க காரணம்னா இதுதான். அதோட ரிலீஸ் யுவர் செல்ஃப், அவ்வளவுதான். பாத்தீங்க, யோசிச்சு பாருங்க. எரிகோ கோட்டைக்கு நிக்குது, அவங்க சண்டைக்கு போறாங்க, அவர் சுத்தி வர சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க, there's a big difference. யுத்தம் பண்ண சொல்லல, சுத்தி வர சொல்றாரு. அப்ப எதுக்கு எங்க கனெக்ஷன் நமக்கு தெரியாது. ஆவிக்குரிய மண்டலம் வித்தியாசமானது, அதுல ஒரு கோட்பாடுகள் உண்டு. அதனாலதான் ஆவியான இடத்துல கேட்கணும், அவர் சகல சத்தியத்துல போதிப்பார். He will break things for you. எந்த வவுஸ் இருக்கு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு ஒரு காரியத்தை சொல்றேன். இது வந்து தியானித்துக் கொண்டிருக்கும் போது வந்த ஒரு காரியங்கள். நாம என்ன பண்ற, ரசிக்கப்பட்ட நாம சில நேரத்துல நிறைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்றோம். ரசிக்கப்பட்ட நாம என்ன பண்றோம் சொன்னா, நிறைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, வரும்போது ஆண்டவர் நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன், ஆண்டவர் நான் சினிமா பார்க்க மாட்டேன், நான் டிவி பார்க்க மாட்டேன், நான் அதை இதை பண்ண மாட்டேன், என்ன சொல்றது, இப்படி நிறைய இருக்கு, நினைக்க போட மாட்டேன், இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் நிறைய பேர் சொல்லிடுவாங்க சரிங்களா. அது வந்து ஆலி ரசிக்கப்பட்டப்ப இருந்த அந்த ஆண்டுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியத்துல எல்லா காரியம் சொல்லி பிடிச்சிருவாங்க. நாளடைவுல அது போக 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 மறந்துடுவாங்க. இதெல்லாம் பாதிக்கும் தெரியுமா உங்களுக்கு. அதனாலதான் கத்துடைய சமூகத்தை என்ன பண்ண, இஷ்டத்துக்கு பேசாதீங்க, பொறுமையா இருங்க, கேட்கறதுக்கு இருங்க அவர் சொல்றதுக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, இவைகள் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ஆண்டு அதை ஒப்பு கொடுத்து அதுல இருந்து ரிலீஸ் ஆகுங்க. எதை வந்து செய்ய பண்ணாலும் 50வது சங்கீதத்துல 14வது வசனத்தை வாசிச்சீங்கன்னு சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கோம், ஏதாவது நீ வந்து பொருத்தனை பண்ணியிருந்தா தீவிரமாய் போய் அதை முதலாவது செலுத்தி போட்டிருக்கு. ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட் அசேஞ்சர். அதே மாதிரி கத்தருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொல்லி வச்சிருந்தீங்கன்னா, தேவன் செய்வேன் சொல்லியிருந்தா அதை செஞ்சு முடிக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து என்ன பண்ணீங்க, அதனாலதான் அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்க. யாக்கோப் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாரு, கத்தருக்கு சித்தமானால், அந்த வார்த்தையை பயன்படுத்த, கத்தருக்கு இட்ஸ் அ வில் ஆஃப் காட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இதெல்லாத்தையும் காட்டிலும் கத்தர் உங்க மேலதான் பிரியமா இருக்கிறார். இவெல்லாம் உங்களுக்காக தான் செய்து வச்சிருக்காரு. அதுல வீணான காரியங்களை போய் சிக்கிக்கொள்ளாதீங்க. வார்த்தையை கொடுத்துடுறோம், வார்த்தையை கொடுத்துட்டு மறந்துடுவோம், அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். ஞாபகத்துக் கொள்ளுங்க, இதெல்லாம் கத்தரும் ஞாபகத்துக் கொள்ளுவார், இவனும் வெயிட் பண்ணுவான். அதுக்கு there's a time limits, you have to be very careful சரிங்களா. ரைட், ஓகே. அடுத்த ஒரு காரியம், சத்துருவானவன் பாத்தீங்கன்னா, அவன் வந்து நம்முடைய வாழ்க்கையில அவன் நமக்கு வந்து இடையூறா இருப்பதற்கு, நம்முடைய ஆசோதனை தடை பண்ணுவதற்கு இன்னொரு காரியம், முக்கியமான காரியம் ஒன்று பார்த்தீங்கன்னா, மன்னிக்க முடியாத தன்மை, அன்ஃபர்கிவ்னஸ் த நெக்ஸ்ட் ஒன். இது ரொம்ப 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 முக்கியமானது. மன்னிக்காம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆத்துமாவில பெரிய பாதிப்பை உண்டாகும். மறந்துடாதீங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நாம் மற்றோடைய தப்பிதங்களை மன்னிப்போமே ஆனால் பிதாவானவர் நம்முடைய தப்பிதங்களை மன்னிப்பார். சோ ஃபர்கிவ்னஸ், அந்த மன்னிக்கக்கூடிய தன்மையை நமக்குள்ள இருக்கணும் எப்பொழுதுமே. அது எப்படிப்பட்டதாய் நமக்கு விரோதமா எழும்பியிருந்தாலும் அதை மன்னிக்கணும் நம்ம. ஏன்னா அந்த மன்னிக்க முடியாம இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது, பழி வாங்கணும், அவனை ஒன்னு இல்ல ரெண்டுல ஒன்னு பாத்துடுறேன், அவங்க எப்படி செய்ய பார்க்கலாம், இப்படிப்பட்டதுக்குள்ள தயவு செய்து போயிடாது. ஏன்னா உங்களுக்கு என்ன ஆகும் சொன்னா, பிசாசு உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் வரும்போது பாத்தீங்க சொன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, சகாயமின்றி நாசம் அடைவோம். ஆமா, அன்ஃபர்கிவ்னஸ் இஸ் அ பிகெஸ்ட் ப்ராப்ளம். இன்றைக்கு அநேக வியாதிகள் இருக்கு, அநேக பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு. என் ஊழியத்துல நான் கண்டது அநேக பரிசுத்தவான்கள், விடுதலையின் ஊழியத்துல இருக்கவங்க பாத்தீங்க சொன்னா அவங்களுடைய என்ன சார் எக்ஸ்பீரியன்ஸ்ல காரியங்களை பார்த்து என்ன சொன்னா, த ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்மோஸ்ட் பிசாசு பயன்படுத்தின வல்லமை நான் இது என்ன சொன்னா, மன்னிக்காதுதான். யா எல்லாம் அந்த மன்னிக்காம அவங்க இருந்தது படினால பிசாசு அவங்க வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை கொண்டது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்னா, ஃபர்கிவ்னஸ் எடுதுங்க. நான் இந்த இன்னைகள் நீங்க வாழ்வு நாட்கள்ல போன பொழுது நான் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி சொன்னா ஒரு பேப்பர் எடுத்து எழுத சொல்லி எழுத ஆரம்பிக்கும் போது அப்படியே போயிட்டே இருக்கு அந்த லிஸ்ட். இதான் உண்மை, போயிட்டே இருந்துச்சு. அது வரைக்கும் தெரியல, ஏன் நம்ம யாரு நினைக்கிறது அப்படின்னு
ஆனா அவங்க பேரை சொல்லும் போது நினைக்கும் ஆவியார் நினைப்படும் பார்த்தா உடனே இதை செஞ்சாங்க, கோவம் வந்துச்சு, உண்மை, அவங்க மன்னிக்கல, அவங்க முகத்தை கூட நம்ம இன்னும் பார்க்கல, அவங்க பார்க்கவே நமக்கு பிடிக்கல, எல்லாமே இருக்காங்க. எழுத ஆரம்பிங்க, பேரை போட்டு எழுத ஆரம்பிங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, செஞ்ச உடனே உங்க ரியாக்ஷன் என்ன, எழுத ஆரம்பிங்களேன், எழுதிக்கிட்டே இருக்கணும். இதான் நடந்தது. எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணச்சுன்னா, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு, இல்லை ஆண்டவரே, நீர் என் பாவத்தை மன்னித்தீரப்பா. ஆமா, எப்படி அந்த 10,000 தாளந்த மன்னித்தாரு, ஆமா, அந்த 100 மன்னிக்காம விட்டான் பாருங்க, அது மாதிரி ஆகக்கூடாது, மன்னிக்கணும். அந்த காரியத்தை ஆண்டு சொல்ற. அப்போ பிசாசுக்கு என்ன எடுத்தது, மன்னிச்ச உடனே பிசாசு என்ன பண்ண முடியாது, எனக்குடைய பாவங்களை எதிர்த்து நிக்க முடியாது. ஏன்னா நான் மற்றடைய தப்பிதங்களை மன்னிக்கும் பொழுது, நான் பிதாவிடத்துல நான் வேண்டிக் கொள்ளும் போது, அவர் என்னுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறார். அவ்வளவுதான், இட்ஸ் ட்ரூத், சத்தியம் இது. அதுக்காக தான் மன்னிக்க கற்றுக்கொள்ளணும், டு ஃபர்கிவ் எவ்ரிபடி வாட் எவர் தே டு. நம்மளை பத்தி பொல்லாத பேசட்டும், நம்ம மோசம் பேசட்டும், நமக்கு வந்து பிரச்சனைகளை உண்டாக்கட்டும், பண்ணட்டும், பரவாயில்ல. ஏன்னா கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவை பார்க்கும் போது, நம்ம எவ்வளவோ ஆண்டவருக்கு இன்னும் என்ன சொல்றது, விரோதமாய் காரியங்களை செய்கிறோம், ஆனா அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார், நம்மை மன்னிக்கிறார். நம்ம ஆண்டவரே அப்பான்னு சொல்லி கூப்பிட உடனே நம்ம ஆண்டு கழுவி சுத்திகரிக்கிறார். ஆகினால மன்னிக்கிற ஒரு தன்மை நமக்கு வேண்டும். நிறைய உடைய வியாதிகளுடைய வேறு பார்த்தீங்கன்னா, இன் அன்ஃபர்கிவ்னஸ், அன்ஃபர்கிவ்னஸ், பிட்டர்னஸ் அண்ட் ஹேட்ரட், இந்த மூணுல வந்து நிக்குது. இந்த மூன்று காரியங்களை உடைக்கும் பொழுது, அது எப்படிப்பட்ட வியாதியில, அது மரணப்படக்கின் வியாதியா இருந்தாலும், கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறார். திஸ் இஸ் ட்ரூத், இது சத்தியம். இது இந்த காரியனா தேவன் செயல்படுவதற்கு இவைகள் தடையா இருக்கிறது. சத்ரு வந்து அங்க என்ன பண்றான், அக்யூஸ் பண்றான், நீங்க எப்படி மன்னிக்க முடியும், நீங்க சொன்னீங்கல்ல, நீ மற்றொரு தப்பிதங்களை மன்னித்தால் அப்பொழுது என் பிதாவனும் மன்னிப்பார், நீ மன்னிக்கலன்னு சொன்னா என் பிதா உனக்கு மன்னிக்க மாட்டேன் சொன்னீங்கல்ல, அப்ப எப்படி அவனுக்கு, அப்ப பாவம் இருக்குது, அப்ப நீங்க எப்படி அவனுக்கு வந்து ஆஸ்வதிக்க முடியும், யூ கேன் நாட். அவ்வளவுதான். See, look at all these things very clearly. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து சாதாரணம் கிடையாது. Everything has a spiritual law. எல்லாத்தையும் ஆவிக்குரிய பிரமாணங்கள் இருக்கிறது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சில காரியங்கள் வந்து எனக்கு பிடிக்கல, இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்குன்னு சொல்றேன்னா, நான் அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா, அதே காரியம் தான் எனக்கும் அளக்கப்படும். ஒருடைய பிரச்சனையில நான் போய் இது என்ன சொல்றது, ஆலோசனை கொடுக்கும் பொழுது, ஐஃப் ஐவ் கவுன்சிலிங் பீப்புள், அந்த இடத்துல நான் போகும் பொழுது நான் எப்படி இருக்கிறேனோ நல்லா புரிஞ்சுக்கணும், அதே போலதான் என் காரியத்துல நான் வந்து போகும் பொழுதும் அதே போலதான் எனக்கு அளக்கப்படும். அதனாலதான் என்ன சொன்னது, இரக்கம் செய்கிறவளுக்கு இரக்கம் செய்யப்படும். சும்மாசி, நீ எதை விதைக்கிறத அறுப்ப, இப்ப சத்துருக்கு இடம் கிடையாது. உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல அவர் எப்படி இருக்காரா, யாவர் மேலேயும் மலையை வர்ச்சிக்க பண்ணுகிறவர், யாவருக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த குட் அண்ட் த விக்கெட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இது நம்ம ஆண்டவர் இப்படிப்பட்ட. அப்போ யூ மஸ்ட் லேர்ன் திஸ், ஃபர்கிவ்னஸ் இஸ் எ வெரி குட் திங் யூ ஹேவ் டு ஹேவ் இன் யுவர் லைஃப். ரொம்ப முக்கியம். கோபம் வருதா, கசம் வருதா, ஒன்னு சொல்லி ஆண்டு சமத்து போய் நில்லுங்க, சொல்லுங்க, ஆண்டவரே மன்னிக்க எனக்கு கிருபத்தாங்க, என் சகோதரனை மன்னிக்க கிருபத்தாங்க, ஆண்டவரே இந்த மனுஷரை மன்னிக்க எனக்கு கிருபத்தாங்க, ஆண்டவரே இந்த கசப்புகள் வெறுப்புகளை எடுத்து போடுங்க, ஆண்டவரே அன்பினால என்னை நிரப்புங்க, ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிக்க, மனதார ஆசீர்வதிக்க. ஆமா ஆண்டவரே, இப்படியெல்லாம் என்னை பத்தி பேசியிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க, தவறா என்ன சொல்லியிருக்காங்க, ஆண்டவரே அவமானமா பேசியிருக்கிறாங்க, ஆகிலும் எனக்கு மன்னிக்க கிருபைதான் கேளுங்க. ஆமா, இந்த காரியங்களை வைக்கும் பொழுது சத்ருக்கு அங்க இடமே இல்லை, சத்ருக்கு அங்க இடமே இல்லை. அதுதான், சோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இருதயத்துல எந்த ஒரு கசப்புகளும் விடக்கூடாது, சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா பரம்பரை சாபங்கள். இது வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா, இந்த பில்லி சூன்ய மாந்திரிகங்கள் இதை பண்ணி அதை பண்ணி செய்த எல்லா காரியங்களும் பாத்தீங்கன்னா, அது நிறைய அது அந்த பரம்பரைகளை அஃபெக்ட் பண்ணும். அது விக்கிர ஆராதனையில இருந்தது பரம்பரைகளை அஃபெக்ட் பண்ணும். ஏற்கனவே அந்த டிமோனிக் ஹவுஸ், அந்த என்ன சொல்றது, நேத்தி கடன் செஞ்சது, அந்த உடன்படிக்கை செஞ்சது மூலமா அந்த காரியம் பேசினவங்களுக்கு இது பாத்தீங்க சொன்னா, இது இவங்க செய்த காரியங்கள்ல இருந்து வருகிற ஒவ்வொன்றும் இந்த காரியங்கள் இந்த குடும்பங்களில வந்துட்டு ஜெனரேஷன் அதுக்காக பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்றது, பரம்பரை சாபங்களை உண்டாக்குகிறது இந்த காரியங்கள்.
இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில இருக்குன்னா, இது உங்க அப்பாட்ட இருந்திருக்கும் இல்ல உங்க அம்மாவிட்ட இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொன்னா உங்க அம்மாவுடைய சந்ததி இது உறவுல, உங்க அப்பாவோட உறவுல, இல்ல உங்க தாத்தாதுல இது இருக்கணும். இதுதான் வந்து ஜென்ரேஷன் கர்ஸ். சும்மா உங்களுக்கு மட்டும் இருக்கிறதுக்கு பேர் இல்ல, பாரம்பரியம் இருக்குன்னா ஒவ்வொரு தலைமுறையிலயும் இருக்கும். அப்படின்னா உங்க தாத்தாவுடைய பிள்ளைங்க இல்லைன்னா உங்க அப்பாவை கூட இருந்தாங்க லைனா இருக்கும், அதுதான் வந்து பரம்பரை சாபம். அந்த குடும்பத்துல இருக்க அந்த பரம்பரை சாபம் வந்து அப்படியே இருக்கும். சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, இறந்து போயிட்டே வருவாங்க, இல்ல பெண் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சரி இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்கும், என்ன சொல்றது, அவங்க வந்து மேலேயே போக முடியாது, ஆசீர்வாதமா போக முடியாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பரம்பரை சார்ந்தோட வியாதி, ஒரு வியாதி, ஒரு டைப் ஆஃப் வியாதி கரெக்டா வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்செஸ்டர் அல்லது ஜெனரேஷனல் கர்சஸ், இது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இது ஏன் இது வந்துச்சுன்னா, இப்ப பிசாசுக்கு வந்து இங்க ஏன் அவனுக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டு வர முடியும்னா, காரணம் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீகல் ரைட் அங்க இருக்கு. ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் பகுதியில பாத்தீங்கன்னா, இந்த வயல்வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா எங்களுடைய கிராமத்து முழுவதும் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் சொல்லி எல்லாமே கத்தோலிக்கர் இருப்பாங்க, 90% மேல எல்லாம். ஆனா இந்த வயல்வெளிக்கு போகும்போது அந்த வயலுக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த முனி கோயில் இருக்கும். இவங்க போய் முனிக்கு வந்து இது சாராயம் அப்ப இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு பண்ணிட்டு தான் போய் அந்த விவசாயத்தோடய ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அந்த அறுக்க போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவனுக்கு செய்யணும். இது இது வந்து இவங்களுடைய வழக்கம். இத்தனைக்கும் கிறிஸ்தவங்க பேரு சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா கிராமத்தினுடைய வழக்கம் இந்த காரியங்கள். இப்ப என்ன ஆச்சுன்னா, இது வந்து குடும்பங்களில அஃபெக்ட் ஆகும் உங்களதுல காரியங்கள். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காரியங்கள் உண்டாகுது, பாக்கலாம் நீங்க கிளியரா. அது சிலதான் எப்படி அப்படி சொல்லுவாங்க, இந்த 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 குடும்பத்தை இப்படிதான் நடக்கும், இது இப்படிதான் நடக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும். சோ காரணம் என்னச்சுன்னா, இதெல்லாம் ஆன்செஸ்ட்ரல் சின்ஸ், இதான் வந்து சந்ததி சந்ததியா வந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த காரியங்கள் சோ இது இந்த இந்த ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னச்சுன்னா, இவைகள் உடைக்கப்படணும். இதுதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி. புரிந்த உங்களுக்கு அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி. அப்ப என்ன பண்ண, ஆண்டவரே இந்த சாபத்தை எல்லாம் நீங்க சிலுவையில எடுத்து சுமந்தீர், தீர்த்து விட்டீர், இப்பொழுது சாபத்திலிருந்து நீக்கி என்னை ஆசுவாசத்தை கொண்டு வந்தீர், ஆகியனால எனக்கும் என்னுடைய முன்னோர்களுக்கும் என் தகப்பன் வழி முன்னோர்களுக்கும் தாய் வழி முன்னோருக்கும் உள்ள எல்லா தெய்வீகமற்ற ஆத்ம பந்தங்களை துண்டிக்கிறேன். ஐ ரிலீஸ் மை செல்ஃப் லார்ட். இந்த சாபத்து நின்று, இந்த சந்ததி சாபத்து நின்று, கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தினால் என்னை நான் விடுவித்துக் கொள்ளுகிறேன். என் சந்ததி கிறிஸ்துவே, ஆகையினால இந்த சந்ததிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் மாம்சத்துல இல்லாண்டவரே, ஆவிக்குரியவனா இருக்கிறேன். நான் உம்மாலே பிறந்திருக்கிறபடியினாலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். இவைகளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இந்த சாபத்தை பார்த்து பேசுற இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கை விட்டு வெளியே போ, என் சந்ததி விட்டு வெளியே போ. அவ்வளவுதான். வாட் யூ பிலீவ், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். சிம்பிள் ட்ரூத். எப்பவுமே என்ன பண்ணாதீங்கன்னு சொன்னா, மனுஷர்லாம் ரொம்ப நல்லவங்க எடுக்காதீங்க. ஒருவர் வாழ்க்கையில சாபம் இருக்குமே ஆனால் அப்படின்னு அர்த்தம் சொன்னா, அது பரம்பரை வழியா வந்திருக்கலாம், தன் காரியத்து மூலமாய் வந்திருக்கலாம், கத்தருக்கு கீழ்படியாதனால வந்திருக்கலாம், எப்படி ஒண்ணு வந்திருக்கலாம். அது வராம இந்த சாபம் உங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது. பில்லி சூனி வச்சாலும் சரி, மாந்திரிகம் வச்சாலும் சரி, சபிக்க உங்களை சபிச்சாலும் சரி, எதுவும் உங்க வாழ்க்கையில வேலை செய்யணும்னு சொன்னா அதற்கு ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும். நீங்க பயந்தா அவன் மேற்கொள்ளுவான், நீங்க பாவத்துல இருந்தா மேற்கொள்ளுவான், நீங்க தெய்வீகமற்ற ஆத்ம பந்தத்துல இருக்கும்போது மேற்கொள்ளுவான், நீங்க வந்து பாத்தீங்க சொன்னா இந்த பரம்பரை சாபத்து இருக்கும்போது மேற்கொள்ளுவான். நல்லா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா வைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா, இட் பி வெரி கேர்ஃபுல், எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு காரியம் சாபமானது, நம்ம பிசாசுடைய காரியமானது நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னு சொன்னா, அதற்கு காரணம் நாம் ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறோம். ஆமா, அருவறுப்பு. அந்த நாட்கள்ல பாத்தீங்க சொன்னா, இந்த வாழ்க்கையெல்லாம் வந்து அருவறுப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க, எத்தனையோ குடும்பங்களை அழித்திருக்கிறாங்க, எத்தனையோ காரியம் நடந்தது இருக்குது. சிலதான் கேட்கும் பொழுது நம்ம வந்து அச்சிறு வயதில் தெரியல, இப்ப எல்லாம் நமக்கு இது பண்ணும்போது பார்த்தா அவ்வளவு காரியம் நடந்திருக்கு. அப்போ அந்த சாபங்களை எங்க போகும்? சில ஊர்களில் எந்த காரியம்லாம் நடந்திருக்குது, வயதானவங்க சாவல 80 வயசு ஆயிடுச்சு, 85, 90 வயசு ஆயிடுச்சு சாவுன்னு சொன்னா
உயிரோட வாழைத்துல வச்சு எல்லாம் பண்ணி மூடி வச்சிருவாங்க அது அப்படியே இது சாப்பிடறதுக்கு. சில பேர் சின்ன பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளை பிறந்துச்சுன்னா அதுக்கு வந்து வாயில இது ஊத்திடுவாங்க, நெல்ல போட்டுடுவாங்க. இது மாதிரி நடந்திருக்கு, அவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கு, நமக்கு தெரியல. சோ இப்ப என்ன ஆகுதுன்னுச்சுன்னா இவைகள் எல்லாம் விடாது அவனுக்கு வந்து லீகல் இது பாதிக்கும். அப்ப என்ன பண்ணும், நம்ம விடுதலை ஆக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசுடைய ரத்தம் நம்ம சகல நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறது. ஆமென். அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்ணுச்சுன்னா உடைக்கணும், ரிலீஸ் பண்ணணும். சாபத்துல வாழக்கூடாது, சாபத்தை எடுத்துக்க கூடாது. ரிலீஸ் யுவர் செல்ஃப். இந்த வாழ்க்கை என்றது அல்ல, நான் ஆசீர்வாதத்துக்கு என்றே அழைக்கப்பட்டவன். உங்க மைண்ட்குள்ள வரணும், திரும்ப திரும்ப அதையே பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில இது காரியம் இல்ல, எங்க அப்பாவுக்கு எப்படின்னு எனக்கு இருக்க முடியாது, சந்ததி சந்ததி எனக்குள்ள வர முடியாது. ஏன்னா என் சந்ததி கிறிஸ்துவாய் விட்டாரு. இன்றைக்கு நான் இயேசு ஏற்றுக்கொள்ளணும், அப்பொழுது என்னுடைய சந்ததி கிறிஸ்து. ஆகையினால என்னுடைய ஆசீர்வாதம் அங்கேதான் வரணும். இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, உடைக்கணும். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இவை எல்லாவற்றையும் விடுதலை ஆக்குறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காரியம், சைல்ட்ஹுட் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னா, நம்ம வந்து பாத்தீங்க சொன்னா சிறு வயதுல இருந்தே நம்மள வந்து ஒரு மாதிரி தள்ளி வச்சு இது பண்ணி பண்ண, சின்ன குழந்தை சின்ன பிள்ளைலேருந்து வளரும் போது அப்ப சில பாதிப்புகள் நமக்கு உண்டாயிருக்குன்னு சொன்னா, இவைகளை சத்ரு பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஏன்னு சொன்னா, எதையெல்லாம் வந்து தேவனாலே உண்டான காரியம் எல்லாம் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இவை எல்லாம் வந்து இந்த பாண்டேஜ் இதெல்லாம் வந்து பிசாசினால உண்டானது. அது எந்த வித வகையா இருக்கலாம், நிறைய இருக்குது இவைகள்ல. பிள்ளைகள் வந்து சிறு வயதுல இருந்த நம்மளதுல வந்து பாத்தீங்கன்னா, ஊர் பக்கத்துல இருக்க ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, கலரை ஃபேரர்ல கருப்பா இருந்தா அதை ஒரு மாதிரி பேசுவாங்க. ஹைட் இல்லைன்னா அவங்களுக்கு சின்ன பிள்ளைல இருந்தே அதே பேசுறது. இது எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப அவமானம் பேசுற குட்டை கட்டை இந்த மாதிரி. அதுக்கு ஒண்ணுக்கு உதவ மாட்டான், இப்படிப்பட்ட காரியம் செல்வதில் பாதிக்கப்படுறது. அடுத்தது வந்து சில பேர் பெற்றோர்கள் பாத்தீங்க சொன்னா, தங்களை பிள்ளை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு வயிற்றுல இருக்கும் போது சில காரியங்களை செய்கிறது, அதை மீறியும் அந்த பிள்ளை பிறக்கும். அப்ப என்ன வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்குள்ள பாத்தீங்கன்னா அவ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தாயின் தகப்பன் இருக்கும் போது பிள்ளை வயிற்று இருக்கும் போது நினைக்கிறாங்க பிள்ளை வயிற்று இருக்குதுன்னு சொல்லிட்டு, இல்ல எல்லாவற்றையும் தாய்க்கு என்னென்ன காரியங்களை ஷீஸ் ஏறி பாக்குறது எல்லாம் பண்ணுதோ அது எல்லாமே அந்த குழந்தைக்குள்ள போயிடும். இது வந்து இப்ப சயின்டிபிக்கலி ப்ரூவ், ஞாபகம் சரி. அப்ப என்ன ஆகுதுன்னா பிறக்கும் போதே அது காரியம், அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளை வந்த உடனே பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இதை குறைவா பேசுறது, இட்ஸ் ஆல் ரிஜெக்ஷன். சில வீடுகளில பாத்தீங்க சொன்னா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்கும், பெண் பிள்ளைக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும், அடுத்து மூத்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இளைய பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருந்துச்சுங்களேன், சைல்ட்ஹுட் ரிஜெக்ஷன். அப்ப சிறு வயதுல இது பாதிக்கப்பட்டு போகிறாங்க. இதெல்லாம் இப்ப இதை வந்து என்ன பண்ண முடியும், பயங்கள் நடந்த காரியங்கள் சம்பவங்கள் இதனால உண்டான காரியங்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா பிசாஸ் என்ன விட இவைகளை பயன்படுத்துவோம். He uses all these things. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன, பயம் வந்து தேவனால் உண்டானது அல்ல. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார். அப்ப என்ன, இவையில இருந்து நம்ம வந்து என்ன வெளியே வர்றோம், இதை பிரேக் த்ரூ எடுக்கணும். நம்ம இந்த காரியங்கள் இருந்து நம்ம ஜெயம் எடுத்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியும். இதை பிரேக் பண்ண முடியலன்னு சொன்னா என்ன பண்றது, எனிமி will always use you. நல்லா ஆசுவாதமா போவீங்க, எழும்பும் போது அதே சம்பவத்தை கொண்டு வருவா, அதே சூழ்நிலை கொண்டு வருவா இந்த காரியங்களை. அப்ப என்ன சொன்னா பாதிக்கப்பட்டு போவோம். We have to break this. We have to release ourselves இந்த காரியங்கள்ல. அடுத்தது பாத்தீங்க சொன்னா இன்னொரு காரியம் பிசாசு பயன்படுத்துகிற ஒரு அவன் எடுத்து அவன் இருக்கிற என்ன சொல்றது லீகலா நிக்கிறதுக்கு ஒரு காரியம் பாத்தீங்கன்னா செல்ஃப் கர்சஸ். நான் பேசின என்ன சொன்ன நம்மை குறித்து பேசின சாபங்கள், இது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களை குறித்து என்ன பேசிருக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். உங்களை குறித்து என்ன பேசுறீங்க, உங்களை குறித்து என்ன நினைக்கிறீங்க. இப்ப வந்து இது ரொம்ப இப்ப வந்து நம்ம பேருங்க லாரன்ஸ்னு ஒண்ணு, நான் என்ன நினைக்கிறேன் என்ன பத்தி, என் காரியங்களை சூழ்நிலை கடந்து போகும்போது என்ன பேசுறேன் என்ன பத்தி, சில சாபங்க இந்த காரியங்கள் எல்லாம். இப்ப இது எல்லாமே நீங்க பார்க்கணும், இவைகள் எந்த காரியங்கள் தான் உடைக்கும். சில நேரத்துல என்ன சொன்ன இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து நான் எல்லாம் இதுல எனக்கு வந்து என்ன சொல்றது ஆசீர்வாதமா இருக்காது, இல்ல இதெல்லாம் போனா எனக்கு இப்படிதான் எப்பவுமே நடக்கும், எனக்கு இந்த மாதிரிதான் இருக்கும், அது ஏன் தெரியாது, என்ன துரதிருஷ்டம் இப்படிதான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆசுவாத்தை பேசல சாபத்தை பேசிட்டு இருக்கோம். நம்ம ஆசுவாத்தை பேச சாபத்தை நம்மள அறியாம பேசிக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் ஏன் நான் இப்படியே இருந்தேன், நான் விரத்துல மாதிரி இருந்திருக்கலாமே,
இந்த மாதிரி பிறந்தேன், இப்படி இருக்கிறேன், நான் எங்க முன்னேற போறது, என்கிட்ட என்ன இருக்குது, நான் ஒண்ணுமே மேல வரமாட்டேன், நான் வாழ்க்கை அப்படியே தான் போகும், யார் என்ன வேணா சொல்லணும் சரி, நான் இப்படிதான் இருப்பேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸ்பீக்கிங் கிளாஸஸ். ஆனா வசனம் அப்படி இல்லையே, நான் சொல்றேன், சகல ஜாதிகளை பார்க்க உன்னை புகழ்ச்சி கீர்த்த வைப்பேன், உன்னை மேன்மையா வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்த உன்னை உயர்த்துவேன், நீ ஆயிரம் ஆயிரம் பெருகுவா, உனக்கு பாலும் தேன் ஓடு தேச கொடுப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் எப்படி சார் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், நான் உன் தகப்பன், இவ்வளவு பேசுற ஆண்டவர், ஆனா நம்ம பேசுகிற வார்த்தைக்கு என்ன இருக்கு. So this is the self-causes. இப்போ நீங்க சொன்ன வார்த்தை தான் அந்த என்னது, எந்த வார்த்தையை பேசுறாங்களோ அதே வார்த்தையில சிக்கிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், வெரி கேர்ஃபுல் ஆன் வாட் யூ ஸ்பீக். எதை பேசி கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு, அது காரியங்களை பார்க்கும். அப்ப என்ன பண்ணோம், செய்ய வேண்டிய காரியம் தான் ஆண்டவர. அதனால ஏன் வந்து அந்த பாத்தீங்கன்னா ஃபேத் கன்ஃபெஷன், விசுவாச அறிக்கை, வசனத்தை சொல்லுங்க, விசுவாச அறிக்கை, இந்த வசனத்தை சொல்லுங்க, நீங்க வசனத்தை வந்து கைப்பிடுங்க, வசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை நம்புங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஏன் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஏன் அதை சொல்லப்பட்டு இருக்கிறது, காரணம் என்ன சொன்னா, இந்த சாபங்கள் உடையணும்னு சொன்னா அன்னிட்டு மன்னிப்பு கேட்டு நீங்க யார், கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் யார் என்பதை பேசிக்கொண்டே இருக்கணும். யூ மஸ்ட் கோ ஆன் ஸ்பீக்கிங். இது வெரி இம்பார்ட்டன்ட். நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படிதான் இருப்பேன், இந்த மாதிரிதான் இருப்பேன், ஏன்னா இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு, இதுதான் என்னுடைய குணாதிசயம், இதுதான் என் ஆவியான நடத்துகிறார், இப்படிதான் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், நான் இப்படிதான் இருப்பேன், இந்த மாதிரிதான் இருக்கும் என் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும் என் குடும்பம், இப்படி இருக்கு, என் பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள். பேசணும் வசனத்தின்படி. இப்ப என்ன பண்றீங்க, இதை பேச 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 there's a big change will start happening. ஏன்னா நீங்க எதை விசுவாசிக்கிறீர்களோ அது உங்களுக்கு உண்டாகும். இப்ப சத்ரு என்ன பண்ண, வெக்கப்பட்டு போவான், he has nothing to hold on. எதுவும் தடை பண்ண முடியாது. ஏன்னா நீங்க என்ன, நான் காண்கிறது வைத்து பேசல, விசுவாசித்து பேசுகிறீர்கள். அதாவது இயேசு சொன்னார், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். Always speak the word of faith. ஆமா, வசனம் பேச பேச ஞாபகத்துக் கொள்ளுங்க, அது ஜீவன். இந்த ஜீவன் என்ன பண்றீங்கன்னா, மரணம் அல்லது சாபம் இவைகளை அனுப்புறீங்க. இந்த வேர்ட் எங்க போனாலும் அங்க உடனே ஜீவன் உண்டாகும், மரணம் அங்கிருந்து ஓடி போகும். ஏனென்றால் மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியவில்லை. Praise the Lord. Wherever the life of God is, the power of the enemy is destroyed. It's very important. ஆகையால் என்ன பண்ணுச்சுன்னா, renounced. மன்னிப்பு கேட்ட ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, நான் ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவர், நான் மேன்மையா இருக்கிறவங்க ஆண்டவரே, ஏன்னா நீங்க அப்படிதான் வச்சிருக்கீங்க, உன்னதங்களிலே உம்மோட கூட அமர வச்சிருக்கீங்க ஆண்டவரே, அப்படிதான் பேசணும். நீங்க நான் எப்படிப்பட்டவன், இரக்கம் உள்ளவன் ஆண்டவரே, அன்புள்ளவன் நான் ஆண்டவரை, செழிக்கிறவன் ஆண்டவரே, பெரிய ஜாதியா இருக்கிற ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவரே, என் தேவன் பெரியவர் ஆண்டவர், என் தேவையெல்லாம் உடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறீரப்பா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆண்டவரே, கர்த்தாவே என்னுடைய காரியம் எல்லாம் மேன்மையா இருக்குதுப்பா, நான் கனமுள்ள ஒரு பாத்திரமா இருக்கிற ஆண்டவரே, நீ என் அப்படியே வைத்து இருக்கிறீரப்பா பேசுறீங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, யூ ஆர் நாட் ஸ்பீக்கிங் வாட் யூ சீ. உன் நிலையை பார்த்தல்ல, என்ன இருக்க வேணுமோ பேசுறீங்க. தட்ஸ் கால் ஃபேத். இப்ப என்ன ஆகுதுன்னா, பிசாசு உங்க வாயின் வார்த்தையை பிடிக்க முடியாது. Because you are speaking the promises of God. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பிரேக் பண்ணுங்க இதை. Don't allow and speak yourself. பேசாதீங்க இந்த மாதிரி, இப்படி உண்டாயிரும் அப்படி ஆயிரும், பேசாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு திட்டம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. That's already a plan. ஒரு பிளான் இருக்கு, ஒரு பர்பஸ் வச்சிருக்க, அதை பேசுங்க. ஒரு தேவ மனுஷனுக்கு சொல்லி கொடுத்தாரு, பியூட்டிஃபுல்லா சொன்னாரு, ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்க எனக்கு குறித்து ஏற்கனவே நீர் எழுதி வைத்து வைத்திருக்கிற யாவும் என் வாழ்க்கையில நிறைவேறும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன், அதை துரிதமாய் நடிப்பிக்கும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. Let everything that's written about me on the book, in the book, let it, Lord, be performed in my life in Jesus' name. Let it be quickened, oh God. சீக்கிரமாய் உண்டாகட்டும் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை வணங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. உங்களுக்கு எல்லாம் என்னென்ன எழுதியிருக்க அது நடக்கட்டும். இப்படிதான் நம்ம பேசணும். This is what you should believe. இதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க காரியம். அதை விட்டு நம்ம வீணான காரியங்களும் சாபம் பேசக்கூடாது. இது ஒண்ணுமே இல்லாம இப்படிதான் நம்ம வாழ்க்கை இப்படிதான் முடிப்போம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை ஆஸ்வதித்து உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்.
அமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிசாசு அவனுக்கானவனுக்கு நமக்கு தடை பண்ணதுன்னு ஒரு காரியம் பாத்தீங்கன்னா சபிக்கப்பட்ட பொருட்கள். இது ரொம்ப முக்கியமானது. என்ன பண்றாங்க இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கல்ட் இது இந்த மாதிரி பொருட்கள் வந்து இந்த சாம்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைலு என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்டைலு அல்லது இப்ப இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட் மாதிரி ஒரு டிசைன் பண்ணி மாத்தி கீழே கொண்டு வராங்க. இவைகள்ல ரொம்ப ஜாக்கிரதா ஒரு எந்த ஒரு பொருட்கள் அந்த மாதிரி பொருட்கள் வாங்கும் போது ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சகோதரர் என்ன பண்ணாச்சுன்னா வெளி தேசங்களை சுற்றி திரும்பும் போது அங்க பாத்தீங்கன்னா யூரோப் போயிருந்தப்போ கணவன் மனைவி வரும்போது ஒரு அருமையான ஒரு என்ன சொல்றது இந்த ஷெல்லுல செய்யப்பட்ட ஒரு அருமையான ஒரு பொருள் ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து வச்சாங்க. அந்த வீட்டுல அது பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கும், ஒரு முட்டை மாதிரி இருக்கும், அது மேலே நிற்கவே கொஞ்சம் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அது அது ஒரு கிளாஸ் மாதிரி இருந்தது, அந்த இது பீங்கான்னு சொல்லுவாங்க, அந்த இதுல செஞ்சப்பட்ட மாதிரி இருந்தது. அவங்க வாங்கி வந்து வச்சிருக்கிறாங்க. அதை வாங்கி வந்து வச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கருவிடு போனது எல்லாம் பாத்தீங்கன்னா இதை அபார்ஷன் ஆயிடும். ஸோ எத்தனையோ டாக்டர் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஒரு காரியமும் என்ன கண்டுபிடிக்க முடியல. நீங்க சொல்றாங்க பட் ஆனா பிள்ளையை பெற்றெடுக்க முடியல, அவங்களை கருவிடு முடியல, அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தது. அப்போ ஒரு ஒளி காலத்துல ஜெபிக்கிற வேலை பாத்தீங்கன்னா கர்த்தர் பாத்தீங்கன்னா நல்லவர் அவ சொல்லியிருக்காரு ஒரு வீட்டுல உங்க பொருள் பாக்குற இந்த மாதிரி காரியம் சொல்லும் பொழுது அப்படி வைக்கலாம். இது எங்க வாங்கினீங்க தூக்கி வெளியே அதை எடுத்து போய் முடிக்கட்டு எடுத்து போய் தூக்கி போய் போட்டாங்க. அவருடைய பெரிதான கிருபையில கத்துற அவங்களை ஆசிரித்து அடுத்த வருஷமே என்னமோ பிள்ளை பெற்று எடுத்தாங்க. ஆமே அவ்வளவுதான். இப்ப நீங்க கேட்கலாம் இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இருக்கு. வீட்டுல என்ன பொருள் இருக்கு பார்க்கணும், வீணான பொருட்களை இது பண்ணக்கூடாது. ஆமா சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிஃப்ட் கொடுப்பாங்க, இந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லி பார்க்கணும். அவங்களுக்கு எப்பொழுதுமே அது காரியங்கள் வந்து சரியா இருக்கானே, ஏன்னா சத்ரு எப்படியாச்சும் உட்புகுறதுக்கு தேடுவான் ஏதாச்சும் காரியங்கள். அது பார்த்தீங்கன்னா அதனாலதான் வந்து இந்த ஆக்கல் சயின்ஸ்ல நமக்கு தெரியணும், இதெல்லாம் புரியணும் நமக்கு. ஏன்னா இவ எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இன்வொகேஷன்ஸ் ஆஃப் இது வரத்துக்கு இந்த காரியங்கள் இவையெல்லாம் வந்து இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த சிரிக்கிற மாதிரி வந்து லாஃபிங் புத்தா இந்த புத்தா சொல்லிட்டு எல்லாம் வச்சிருப்பாங்க. இது வச்சா பணம் வரும் இதெல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாம் பார்த்துருக்க வச்சிருப்பாங்க அந்த கடைகள். அதே மாதிரி இந்த சைனீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர் பெல் மாதிரி வெளியே இருக்கு, அது எல்லாமே பாத்தீங்கன்னா அக்கல்ட். அது அந்த சவுண்டு எல்லாமே அந்த பொருட்கள் எல்லாமே இந்த சைனீஸ் பொருட்கள் இது பாத்தீங்கன்னா அந்த பெல் மாதிரி இருக்கு, வீட்டு கதை தோந்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வரும், அதுக்கெல்லாம் தொங்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி. அது எல்லாமே அக்கல்ட் சயின்ஸ், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால எந்த ஒரு பொருள் எந்த ஒரு காரியமும் டக்குன்னு இது பண்ணிடக்கூடாது. கிறிஸ்துவ நம்ம ரொம்ப ஞானமா இருக்கணும். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு சத்து செய்யறது. அதே மாதிரி பாத்துருக்கீங்களா இவங்க இது கடைங்க வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் மாந்திரிகம் செஞ்சு வச்சு ஏதாச்சும் ஒரு பழத்தை வச்சிருவானுங்க, இதை சொல்ல ஒரு பொருளை உங்களுக்கு கொடுத்துருவாங்க, இல்லை பண்ணுவாங்க. இது உள்ள இருந்தா போதும் அது வேலை செய்யும். அப்ப ஆப்ஜெக்ட்ஸ். அப்ப நம்முடைய வேலை என்னச்சுன்னா ரத்தத்தை தெளித்து பரிசுத்தப்படுத்தணும், ஆண்டவர் நமக்கு காண்பிக்கணும், ஞானமா இருக்கணும். நல்ல ஒரு ஆண்டவர் ரசிக்கப்பட்டவங்க நல்லா இருந்தாங்க. நரசிங்க பிரதேசத்தை போயிருந்தப்ப பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கை கால் எல்லாம் விழுந்து பட வருது இருக்கிறாங்க. அப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே எலும்புகள்ல போல உருந்திருக்கு. அப்ப அவங்க கூட்டிட்டு இருக்காங்க, அந்த கூட்டம் போது அவங்களை எடுத்து போறது கையில எடுத்து போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் நடந்த காரியம். அப்போ ஆக்கல் திங்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ண சொன்னா அவங்கள உடைக்கணும், ரிலீஸ் ஆர் செல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஜெக்ட்ஸ், கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதனால வீண பொருட்கள் வாங்கும் பொழுதே எச்சரிப்பா இருங்க. தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத காரியங்களை உள்ள இருக்க கூடாது. அதே போல யாராவது ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்களா, ஜபம் பண்ணி ரத்தத்துல அது அவைகளை வைத்து பரிசுத்தப்படுத்துங்க. வெரி இம்பார்ட்டன்ட். கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணாலும் எல்லாத்தையும் இது பண்ணுங்க, ஏன்னா ரத்தமானது பரிசுத்தப்படுத்தும். ரத்தத்தினால ஜபத்தினால பரிசுத்தமாக்கப்படும், விசுவாசிங்க. அது சில காரியங்கள்லாம் வந்து டைரக்ட் அதோடைய லிங்கேஜ் இருந்தால் தூக்கி வெளியே போடுங்க. விக்கிரகங்கள் இருக்குமே ஆனா தூக்கி போடுங்க. இந்த ஜீசஸ் போட்டோ, இந்த போட்டோ இதெல்லாம் வைக்காதீங்க. பி வெரி கேர்ஃபுல். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஆவியானவராக இருக்கிற இந்த போட்டோல இருக்க அந்த இது அந்த அந்த ஃபேஸ் எல்லாம் அது ஆண்டவர் இல்லை. பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். விக்கிரகத்தினுடைய எந்த ஒரு காரியம் கூடாது. ஒரு விக்கிரத்தை ஒரு ஸ்வரூபத்தையும் நீ செய்யக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு. பி வெரி கேர்ஃபுல். வேண்டாம். அதே போல ஒருவேளை நீங்க வந்து தேவனை அறியாதவத்துல இருந்து வந்தீங்கன்னு சொன்னா அது வீடுகளில் பொருட்கள் அந்த இதுல
என்ன சொல்றது, இந்த வெள்ளி காரியங்களா இருக்கலாம், தங்க காரியங்களா இருக்கலாம், ஏதாச்சும் இருக்கலாம், விளக்குகள் இருக்கா, இது இருக்கா, எல்லாம் தூக்கி போட்டுருங்க. ரிமூவ் ஆல் தீஸ் திங்ஸ், தீஸ் ஆர் ஆல் கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, எதெல்லாம் அதற்கு வழிபாடுக்கு பயன்படுத்தப்படுகிறதோ, அது எதெல்லாம் அந்த இதுல வைத்து எடுக்கப்பட்டதோ, எல்லாமே கர்ஸ்ட் ஒன்ஸ், எல்லாம் சபிக்கப்பட்டவைகள். எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா இருக்கிறோம் நம்ம. அவளை எதெல்லாம் அழிக்க முடியுமோ அழிச்சு போடணும். இது ரொம்ப முக்கியமானது, நமக்கு தேவையில்லை. ஏச 2:12 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த ஐடியல்ஸ் ஈ ஷல் அட்டலி அபாலிஷ், ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் மனம் தெரியும், நீ எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், தூக்கி போட வேண்டியதா இருக்கிறது. கடைசியாக பாத்தீங்க சொன்னா, ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்க சொன்னா, இந்த ரேகை பாக்குறது, இந்த ஜாதகம் பாக்குறது, அந்த காரியங்கள், அல்லது இந்த ஆக்கல்ட் போர்டு, இந்த மாதிரி இது இல்ல, பிலி சூன்யங்கள், இவைப்பட்ட காரியங்கள்ல ஏதாவது நீங்க ஈடுபட்டு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுங்க சொன்னா, ஆர்ட்ட ஒப்பு கொடுங்க. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா, இந்த புறஜாதியத்துல பாத்தீங்கன்னா, பூஜை பண்றேன்னு வாங்க, ஒரு கடை போட்டா பூஜை பண்றேன்னு வாங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு பூஜை பூஜை தான் அது அவங்களுக்கு பேர் சொல்லுவாங்க. இவை எல்லாமே வந்து பாத்தீங்க சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, இந்த டீமன்ஸ் இவைகளை வந்து என்ன பண்றது, அழைக்கிறது. மறந்துடாதீங்க நீங்க, ஆனா அவங்க இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து காரியங்கள் வந்து வந்து அது வந்து பூஜை போடணும் நம்ம அப்படின்றது. பட் அந்த மாந்திரிக மாந்திரிகங்கள் அவங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அது வந்து தமிழாக்கம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். அது எல்லாமே அது சொல்லி அது வரவேற்கிறது அந்த காரியங்களை. அப்ப என்ன வந்து சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்கன்னா, பிஃபோர் நம்மளோட காரியங்களில் ஈடுபட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி காரியங்கள் இருக்குங்கன்னு சொன்னா, இவ எல்லாவற்றையும் இப்ப என்ன பண்ணணும்னா, ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஞாபகத்துக் கொள்ளுங்க, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து முடிவடியாக்கணும். ஏன்னா உங்களுடைய இதுக்குள்ள எதெல்லாம் நீங்க வரவழைச்சிருந்தீங்களோ, அதெல்லாம் இப்ப நீங்க என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணி ஆகணும் அதுல இருந்து. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய காரியங்கள். ஏன்னா இது முக்கால்வாசி வந்து பாத்தீங்க சொன்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இல்ல செகண்ட் ஜென்ரேஷன் கிறிஸ்டின் அது இருக்கும், அது அந்த காரியங்கள் இருக்கும். அதனாலதான் வந்து இவைகள் எல்லாம் விட, ஏன்னா என்ன போயிடுச்சுன்னா, இப்ப வந்து நிறைய பேர் வந்து இப்படிப்பட்ட காரியங்கள்ல வந்து விடுதலை ஆகுறது இல்லை. ஆனா ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொண்டு அப்படியே நம்ம போயிடுறாங்க. அது எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்கா, இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலை உண்டாயிடுச்சு. சத்தியம் அதுதான், எல்லாம் விடுதலை ஆயிற்று. ஆனால் அறிக்கை செய்யாமல் எதையுமே நீங்க வெளியே வர முடியாது. எப்படி பாவத்தை அறிக்கை செய்தீர்களோ அதே போலதான் இவைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்தால்தான் பிசாசுக்கு இருக்கிற அந்த உரிமையை நீங்க உடைக்க முடியும். இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்னா, அந்த உரிமை எப்போ வேணா அவன் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன் நீங்க உடைக்கல இன்னும். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டோம், பாவம் பண்றோம், அந்த பாவத்தை அப்படியே வச்சிருந்தா பிசாசுக்கு உரிமை இருக்கு. ஆனா என்ன பண்றோம், பாவம் பண்ண மாத்திரத்துல ஆண்டவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு கழுவி சுத்திகரிக்கிறோம். அப்பொழுதுதான் அவனுக்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா கழுவி சுத்திகரிக்கப்படுகிறது. அதே போலதான் எல்லா சாபங்களும் இந்த மாதிரி அக்கிரமங்கள் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமுள்ள எல்லாத்தையும் என்ன பண்றோம், அறிக்கை செய்து விட்டு அப்ப கல்வி ரத்தத்தை கழுவுனதுக்கு அப்புறம் பினிஷ். அவ்வளவுதான், ஏன்னா இனிமே நம்ம அதை செய்ய போறது இல்லை. ஒரு காலத்தை செஞ்சோம், இனி அதை செய்ய போறது இல்லை. ஆனா என்ன பண்ண, கல்வி சுத்திகரிக்கணும், ரிலீஸ் யுவர் செல்ஃப். அப்பதான் அவனுக்கு என்ன பண்ண முடியாது, அதிகாரம் இல்லை. இந்த லீகல் ரைட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவனுக்கு வந்து நமக்கு விரோதமாய் நிற்க, அல்லது நமக்கு விரோதமாய் செயல்பட, நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாதிக்க, நமக்கு தடை பண்ண அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறோம். இந்த அதிகாரத்தை பிடுங்கணும் நம்ம இப்போ. அதான் நான் சொல்ல இந்த காரியங்கள் வேற ஒண்ணுமே இல்லை, பிடுங்கணும். அப்பொழுது இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் கடந்து வருகிறோம். எவ்ரிதிங் இஸ் சோ சிம்பிள். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்றைக்கு மறித்து உயிர்த்தெழுந்தாலோ அப்பொழுதே எல்லாவற்றிற்கும் வாசலை திறந்து வச்சுட்டாரு. இப்ப விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும், உடைக்கணும், அவ்வளவுதான். இது ஒரு பெருசு இல்லை. விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம், விடுவித்துக் கொள்கிறோம், முடிஞ்சிடும். சிம்பிளா சார். அப்ப என்ன பண்ணுச்சுன்னா, உங்களுடைய காரியங்கள் என்னது என்பதை முதலாவது நம்ம உணரணும். இஃப் யூ கோயிங் த்ரூ சம்திங் உணரணும். என்ன பண்ணாதீங்கன்னா, இதனாலதான் இப்படி உண்டாயிடுச்சு, நம்ம இந்த சரியில்லை, இல்ல இந்த மாதிரி ஆயிப்போச்சு, இல்ல அவங்க ஏமாத்திட்டாங்க, இல்ல 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 இல்ல, இதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒருவர் நம்ம வாழ்க்கையில நம்மளை வந்து பாதிக்கணும்னு சொன்னாவே, இடம் கொடுத்துருக்கணும்னு சொன்னாலும் அங்க ஏதோ ஒரு காரியம் இருக்கும். அவர்கிட்ட கேட்கணும், நம்ம கர்த்தர் அனுமதித்தாருன்னு சொன்னா நாம் பலன் அடைந்து பெருகுவோம். ஆனா சத்துருக்கு நம்ம இடம் கொடுத்தோம் சொன்னா நம்ம தாழ்ந்து கீழே போயிட்டு இருக்கோம். டிஃபரன்ஸ், த டூ திங்ஸ் ஆர் வெரி டிஃபரெண்ட். அப்போ நம்ம பார்க்கணும், நான் கடந்து போகிற பாதையில நான் எலும்பிக் கொண்டிருக்க ஆவியில அல்லது கீழே போயிட்டே இருக்கிறோமா. என்ன சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது.
சில காரியங்கள் வருடங்கள் சில பேருக்கு உருண்டு போயிருது. நிறைய ஏன்னா கற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க, தங்களை தாழ்த்த மாட்டாங்க, தங்களை வெறுமையாக்க மாட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, வருஷங்கள் உண்டு போகிறது, அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இட் டேக்ஸ் டைம், நம்ம புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நம்ம என்ன பண்ண, நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய என்ன சொன்னா, அவனுக்கு இருக்கிற இடத்த நம்ம கொடுக்காதபடி, அவனுக்கு அந்த உரிமையை கொடுக்காதபடி, எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நாம் எல்லாத்தையும் உடைத்து நம்மளை சுயாதீன நிலையில் நினைத்து கொண்டு போவானா, சகல ஆசீர்வாதங்களையும் சகல கர்த்தர் வைத்திருக்க நன்மைகளையும் நாம் பூசிப்போம். Zoe Bible College and Theological Seminary was founded on the Word of God, is a non-denominational evangelical Bible college, Christ-focused, Christ-centered, and Christ-led Bible college. We offer courses that are specially designed for students who have a thirst for learning biblical truths but are unable to pursue it in a day college. Zoe Bible College and Theological Seminary is committed to train and equip faithful men and women from all walks of life to walk in the supernatural. Our courses are designed to transform our students as servants of God who demonstrate spiritual maturity in his or her commitment to Christ and to the church. Proven international and spirit-anointed leaders impart their anointing to their students, empowering them to be world changers in their churches and communities. The courses offered are Certificate in Theology, Diploma in Theology, Bachelor of Theology, and Masters of Theology. Zoe Bible College and Theological Seminary is affiliated with Dayspring Theological University, Texas, USA. Dayspring Theological University is accredited by Transworld Accrediting Commission International, a premier organization and accrediting agency, USA. Zoe Bible College, for the glory of God, is equipped with the best teachers who are well experienced in the disciplined and systematic teaching of the Word of God and imparting the divine truths in a divine way to be incorporated in the lives of the students. Apprenticeship, disciple making, and mentoring is an integral part of this curriculum. For the benefit of the students who are enrolled, the lectures will be both in English and in Tamil. In today's time, there's a decline in the moral values. It is imperative on the Christian to utilize the Bible, the revelation of the only truth, to solve any or all the problems of the society. So when I joined Zoe Bible College, I found all the faculty members being spirit-filled, and I could see the love of Christ in every one of them. They took utmost care of us. And like Jesus, they came to serve and not to be served. It was a great privilege to be as a student in Zoe Bible College. Zoe Bible College is just not another college, but a venue where students are enriched in their understanding of God's Word through the rich experience of the faculties who are handling the various subjects. God spoke to me that I should join in this college, and I came, got the admission. Now I have completed the 2 years of my course. We are learning the Bible spiritually, historically. It is very good to be here, and especially I just want to thank all the lecturers, and they just teach the Bible very perfectly. I wish that many youngsters like this should join in this college to know the Word of God much more. And also it is one of the few institutions which offer evening classes for our convenience. As Dean of Zoe Bible College, I invite pastors, leaders, professionals, teachers, prayer warriors, college students, and the body of Christ. Come and join us for a life-transforming experience.